రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్థ వితరాని ప్రణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైవిక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్రశఠారి మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిలభూనరక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలిగిలాసద్వాంతతిమాంశుజాలే నిరవధి కరుణాద్భౌ వేదచూడాగురౌ మే భవతు పరమభక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. ఇది 991వ తృణాం చరమశ్లోకైక శబ్ద షడర్థోక్తి విచక్షణ என்று திருநாள். சரமஸ்லோகத்திலே ஏக என்ற சொல்லுக்கு ஆறு அர்த்தங்களை சொல்லும் வித்தகர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஸ்ரீமத் கிரகஸ்தத்ரே சாரத்திலே சரமஸ்லோக அதிகாரத்திலே சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக சாதிச்சிருக்க, அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தொகுத்து இந்த திருநாமங்கள்லாம் வந்துருக்கு என்பது நமக்கு தெரியும். இதுதான் பிரகரணம், தொடர்ந்து வந்துருக்கு. இதுல போன திருநாமத்தில சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படிங்கிறதுக்கு ஆறு அர்த்தத்தை அருளி செய்தார் என்பதை பார்த்தோம். சர்மஸ்லோக நிகில தர்மத்தியாக ஷடர்த்தவிக்கு அப்படின்னு எல்லா தர்மத்தையும் விட்டுடணும்னு சொல்லத்த அதுக்கு ஆறு அர்த்தம். ஏன்னா சொரூபத்தினாலே தர்மத்தை விடக்கூடாது, அதனால பகவானுடைய திருவுள்ளப்படி அதனுடைய அபரார்த்தம் என்ன அப்படிங்கறத பத்தி போன திருநாமத்தை பார்த்தோம். ஆமா, இப்ப அதே மாதிரி இந்த திருநாமத்தில ஏகம் மாம் ஏகம் அப்படின்னு சொல்லச்ச ஏகம் அப்படிங்கறதுக்கு இருக்கக்கூடிய அர்த்தங்கள் சொல்ல போற. இதுக்கும் வந்து ஆறு அர்த்தம், இந்த ஏகம்ங்கிறதுக்கும் ஆறு அர்த்தம் இருக்கும். ஏகம்னா ஒன்னு மாத்திரம் அப்படின்னு அர்த்தம், ஒன்னு அர்த்தம். மாம் ஏகம்னா என் ஒருவனை அப்படின்னு அர்த்தம், என் ஒருவனை சரணம் ரஜா, என் ஒருவனை சரணமாக, என் ஒருவனை உபாயமாக அப்படின்னு. மாம் ஏகம்னா என் ஒருவனை, மாம்னா என்னைன்னு அர்த்தம், ஏகம்னா ஒருவனே அர்த்தம், என்னை ஒருவனையே அப்படின்னு அர்த்தம். இங்க மாம் அப்படிங்கறதுக்கு என்னை அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த உபாயத்துக்கு தேவையா இருக்கக்கூடிய சில குணங்களோடு கூடிய எம்பெருமானை நம்ம அனுபவிக்கணும். சர்வ ரக்ஷகத்துவம், சர்வசேஷித்துவம், ஸ்ரீயப்பதித்துவம், நாராயணத்துவம், காருணிகத்துவம், சௌசீல்யம், வாத்சல்யம் முதலானதெல்லாம் எல்லாத்தோடையும் கூடி இருக்கக்கூடிய பார்த்தசாரதனுடைய திவ்யமங்கல விக்கிரக விசேஷம் அப்படிங்கிற அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடி இருக்கக்கூடிய எம்பெருமானை மாம், அப்படிப்பட்ட என்னை ஆசிரி. நானும் வேற யாரையும் போய் கை விழ சொல்லல, நூறு காலில் போய் விழ சொல்லல. கருணை இல்லாதவனும் இல்ல, சக்தி இல்லாதவனையும் இல்ல, ஞானம் இல்லாதவனுடைய காலிலையோ அங்கெல்லாம் போய் நீ விழ வேண்டாம். மாம் காருணிகத்துவம் வாத்சல்யம் இல்ல, கருணையெல்லாம் இருக்கு ஆனா தோஷம் பண்ணிட்டு வந்தா என்ன அப்படின்லாம் இல்லாமல் வாத்சல்யம் முதலான கல்யாண குணங்களோடு கூடி உன்னை சீகரிப்பதற்காக திவ்யமங்கல விக்கிரகத்தோடு வந்து இருக்கக்கூடிய என்னை அப்படின்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட என்னை சரணாகதி பண்ணு, என்னை சரணமாக நினை அப்படின்னா இல்ல மாம் அப்படின்னா என்னைன்னு அர்த்தம், என்னையும் சொல்லச்சே ஏகம்ங்கிறது கிடைச்சிடும், என் ஒருவனை அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஏன்னு கேட்டா எங்களையும் சொல்லியே என்னையும் தானே சொல்லியிருக்காரு. அப்ப ஏகவசனத்துல ஒருமையில சொல்றேன் அப்படினால அதாவது சிங்குலர் சிங்குலர்ல இருக்க அப்படின்னால அப்ப நான் என்னை அப்படின்னாலே என் ஒருவனையும் தான் அர்த்தம். மறுபடியும் ஏகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
ஆனா அப்படி சொல்றதுக்கு விசேஷ தாத்பரியம் இருக்கும். சுகத்திலே கூட என்னை பார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம், என்ன ஒருவனை பார் அப்படின்னா அது சட்டம் வேற. ஆபீஸ்வரம் யாரை பார்க்கணும் அப்படின்னா என்ன ஒருத்தனை பார் போறோம் அப்படின்னா என்ன மற்ற யாரையும் பார்க்க வேண்டாம், என்னை பார்த்தால் போதும் அப்படின்னு. அந்த மாதிரியாக என்னை ஒருவனை உபாயமாக நினை அப்படின்னா வேற யாரையும் உபாயமாக நினைக்க வேண்டாம், என்ன ஒருத்தரை மாத்திரம் உபாயமாக நினை அப்படின்னு. இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அர்த்தம். வேற தேவதாந்தரங்கள் காலெல்லாம் விழ வேண்டாம். சர்வ ரட்சகனாக, சர்வ சேஷியாக, சர்வ சுவாமியாக, பாஸ்கல்யாதி கல்யாண குணங்களோடு கூட இருக்கக்கூடிய என்னை ஒருவனை சரணம் அடைஞ்சார். இந்த அர்த்தம் தேவையாயிருக்கும். இப்ப சொல்ல போறது ஆறு அர்த்தம் சொல்ல போறாரு. இந்த அர்த்தம் எப்படி தேவையா இருக்கு அப்படின்னா, உமா அடைஞ்சா போடுமானா போடணும், மற்ற பேர் காலில் விழ வேண்டாம்னா விழ வேண்டாம். உண்மை அடைஞ்சாலே எல்லா பலனும் கிடைக்கும் அப்படின்னா அகந்தோ சர்வ பாபேபியோ, சர்வ பாபத்திலையும் போறதுக்கு என்ன அடைஞ்சா உங்களுக்கும் ஒரு ஒருத்தர் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பாபம் போனா இவர் காலில் வேணும், அந்த பாபம் போனா அவர் காலில் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. சர்வ பாபம் போட்டு சர்வ தர்மான் பரித்தேஜ எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு இருக்க நீ அல்ல, எல்லா தர்மங்களுடைய ஸ்தானத்திலே நான் இருக்கேன். அதாவது எந்தெந்த தர்மங்கள் பண்ணால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்தந்த பலன்களுக்காக நீ அந்தந்த தர்மங்கள் பண்ணாமல் என்னை சரணாகதி அடைஞ்சானா நான் அந்தந்த தர்மங்களுக்கான பலனை கொடுப்பேன். எல்லா தர்மங்களும் எந்த தர்மம் வேணாலும் சரி, ஒரு தர்மத்தை பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முதல்ல எப்பெருமானு செய்யணும். ஒரு தர்மம்னா உபாயம் தான், ஒரு உபாயம் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, நீ உபாயம் பண்ண முடியலன்னு சொல்லி எப்பெருமானு சரணாகதி பண்ணுவேன் எப்பெருமான் பலன். இப்போ சர்வ தர்மங்களுக்கான பலனை கொடுப்பானா கொடுப்பான், அதனால அங்கேயும் சர்வ தர்மான்னு போட்டு என்னையும் சர்வ பாபேபியான்னு போட்டு நடுவில் மாம் அப்படின்னா இப்போ மொத்தத்தும் நீர் ஒருத்தர் போடுமா அப்படின்னா மாம் ஏக்கம் அவன் ஒருத்தனே போடுது அப்படிங்கிறது தான் வந்து. இது ஒரு அர்த்தம் சொல்ல போற பின்னாடி. இப்போ இந்த மாதிரி மாம் ஏக்கம் அப்படிங்கிறதுக்கு என் ஒருவனை அப்படிங்கிறதுக்கு சுவாமி தேசிகர் வந்து ஆறு அர்த்தம் சாதிச்சுட்டாராம். அதை வச்சு இந்த திருநாமம் சர்வ ஸ்லோக ஏக சப்த ஷடர்த்தோக்தி விசக்ஷணா அப்படின்னு ஆறு அர்த்தத்தையும் சுவாமி வந்து தமிழ்ல ஒரு பாசத்தையும் சொல்றத சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகமாகவும் சொல்லியிருக்க, பொதுவா ரகசியத்திரை சாரத்துல விஸ்தாரமாகவும் சொல்லியிருக்கார். விஸ்தாரமாக சொல்லிட்டு தான் அந்த ஸ்லோகம் தான் மொத்தத்தை எடுத்து சாதிக்கும். அதுல முதல் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, மாம் ஏகம் என் ஒருவனையே சரணமாக அடை அப்படின்னு சொன்னதுக்கு, இப்போ எம்பெருமானை அடையணும் நாம, அதாவது பலனாக எம்பெருமானை பலனாக அடைவதற்கு தான் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இதெல்லாம் இருக்கு மொத்தம். அப்போ எம்பெருமான் கிட்ட போய் ஒரு கேள்வி, உண்மை பலனாக அடைவதற்காக நான் யாரை போய் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, என்னை பலனாக அடைபவதற்கு நீ வேற எங்கேயும் சரணாகதி பண்ண வேண்டாம், என்னையே சரணாகதி பண்ணா போரும், அந்த பலனையே சரணாகதி பண்ணா போரும் அப்படின்னு பிராப்தியனான தானே உபாயமாகவும் நிற்பேன் அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக ஏக்கம். பொதுவாக லோகத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா, உபாயம் வேற பலம் வேற அப்படிதான் லோகத்தில் இருக்கு. ரெண்டு வஸ்து இருக்கும், ஒன்னு உபாயமா இருக்கும் இன்னொன்னு பலனா இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை, எது பலனோ அதுவேதான் உபாயமாகவும் இருக்கு. அதனால ஒரே வஸ்துதான், அது ஒண்ணுதான் பலனாக இருக்கக்கூடிய அதே வஸ்துதான், அந்த ஏக்கமே தான் உபாயமாகவும் இருக்கு. இல்லை என்னையே சரணாக அடை கூறும் அப்படின்னு சொல்றேன். அது பகவானே நமக்கு வந்து சொல்றாங்க. அதனால உபாயமும் உபேயமும் ஒண்ணு அப்படிங்கிறத காமிப்பதற்காக இந்த ஏக்கம். இந்த இடத்துல ஏக்கம் அப்படின்னா வேறு இல்லை அப்படின்னு அர்த்தம், ஒன்னாகவே இருக்கக்கூடியது, பின்னம் இல்லை, வேற வேற இல்லை. ஏகங்கிறதுக்கு எதிர்ப்பதும் பின்னம், பின்னம் இல்லை, இது ஒரே வஸ்துதான், பலனாக இருக்கக்கூடிய வஸ்துதான். சர்வதர்மான் பரித்தேஜ்ய எல்லா தர்மத்தையும் விட்டுது, அது விட்டுட்டா அந்த பலன் பலன் எனக்கு எப்படி கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா அந்த பலன் தான் வழி. மாம் ஏக்கம் இந்த பலனாக இருக்கக்கூடிய என்னையும் சரணாகி பண்ணு அப்படின்னா
எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கால் முகில் போலும் வேங்கடங்கள் வெற்பெண் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். எனக்கே தன்னை தந்த கற்பகம், பெருமான் கற்பகமா, கற்பக மோட்சங்கிறது உபாயம், உபாயமா இருக்கு, எதை கேட்டாலும் கொடுக்கும், எந்த பலனை கேட்டாலும் இந்த கற்பக வருஷம் கிடைக்கும், தேவலோகத்துல கற்பக வருஷம் உனக்கு, அதுல போய் எதை கேட்டாலும் கொடுக்கும், பல பலன்கள் கிடைக்கிறதுக்கான உபாயமா கற்பக வருஷம் இருக்கு. எம்பெருமான் என்ன கேட்டான்னா தன்னை தந்த கற்பகம், எம்பெருமானும் கற்பகம் சொன்னா எதை கேட்டாலும் கொடுப்பான், தன்னையும் கொடுப்பான், இந்த கற்பகம் தன்னையே கொடுக்கும், வெளியில் இருக்கிறத கொடுக்குங்கிறது மாற்றம் இல்லாமல் நீயே வேணா தானே வரும். அப்படியாக உபாயமாகவும் பலனாகவும் ரெண்டாகவும் எம்பெருமான் ஒருவனே இருக்கான், இந்த ரெண்டும் ஒண்ணுதான், வேற வேற இல்லை அப்படிங்கறத காண்பதற்காக மாம் ஏக்கம் சரணம் விரத, இந்த பலனா இருக்கக்கூடிய என்னையே சரணாகிரி பண்ணு அப்படின்னு சொன்னார். இது ஒரு அர்த்தம், முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் சரணம்னா உபாயம் அர்த்தம், மாம் ஏக்கம் சரணம் அப்படின்னா என்ன ஒருத்தனையே உபாயமாக அடையும், என் ஒருவனையே உபாயமாக அடையும் அப்படின்னு அர்த்தம். நான் ஒருவனையே, என் ஒருவனையே உபாயமாக அடையினா வேற உபாயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். வேற உபாயம் எது அப்படின்னு நீயும் உபாயம் இல்லை அப்படின்னு, அதாவது நாம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், பொதுவாக என்ன தோணும் கேட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேன், எங்க ஒருத்தர் என்ன பண்ணா ஒரு பணக்காரன்ட்ட போய் 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு நினைச்சுப்போம், பணக்காரன் 10,000 ரூபாய் கொடுக்குறான், இப்போ போனோம், இப்போ இந்த கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த கிராமத்துக்கு போனோம், இந்த பணக்காரன் இருக்கிற கிராமத்துக்கு போனோம், இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி 2,000 ரூபாயும் போனோம். இப்போ வெயில நடந்து போனா அங்க அவர் இல்லை, அவர் வருவதற்காக காத்திருந்தார், அவர் வந்த அப்புறம் பிரச்சனை இவனை பார்க்கல, அவர் இன்னும் ஏதோ 2-3 காரியங்கள்லாம் வச்சுட்டு இருந்தார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு காத்திருந்திருந்தா, பசியா இருந்தா, பட்டினியோட கூட இருந்தா, தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் அவசப்பட்டான், அங்கே போய் ஏதோ கிடைச்சி சாப்பிட்டான், கஷ்டப்பட்டான், அவர்கிட்ட போய் கடைசியில அந்த 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டான், வாங்கிட்டு வந்தோம்னா என்ன 10,000 கிடைச்சிதா அப்படின்னா கிடைச்சா கிடைச்சிருத்தும் அப்படின்னா கொடுத்துட்டாரா, அவர் மகா தர்மாத்மா வாச்சு, அவர் கொடுத்துட்டாரா அப்படின்னா அவன் கொடுத்துட்டார், ஆனா அதுக்கு நான் பட்டப்பாடு எனக்கு தானே தெரியும், இவன் அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கான், இவன் இங்கிருந்து நடந்து போய் வெயில போறதும் வருதும் அங்க ஆகாரத்துக்கு எல்லாம் கஷ்டப்படுறதும் அவர் கொடுக்கறது இருக்கட்டும், அதுக்காக இவன் பட்டப்பாடுன்னு ஒண்ணு சொல்லும், அது எனக்கு தானே தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி ரீதியில எம்பெருமான் பணம் கொடுக்கறாங்கிறது இருக்கட்டும், இன்னும் பலன் கொடுக்கறதுக்காக இவன் பட்டப்பாடு என்ன, ஜீவாத்மாவானவன் கல்வியோ, இவன் போய் இவன் போய் பக்தியோ, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இதெல்லாம் மொத்தத்தையும் பட்டி இதெல்லாம் அவ்வளவு சொல்லுவோம்னா, இப்ப இதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி அந்த எம்பெருமானை வசீகரணம் பண்ணி கடைசியில் அவனுடைய அனுகிரகத்தால் தான் மோட்சம், அதனோட சந்தேகம் இல்லை, அந்த பணக்காரன் 10,000 கொடுக்கற மாதிரி எம்பெருமான் தான் கொடுக்க போறான், ஆனா அதுக்கு இவன் பண்ற பிரயாசங்கிறது நிறைய இருக்கு, பண்ண வேண்டியிருக்கு, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அதன்படி பண்ணி அந்த எம்பெருமானை வசீகாரம் பண்ணி அவன் அனுகிரகத்தை பெற்றவன் கல்யோ, அவனை மாதிரி இல்ல இவன், யாரு இந்த ஸ்லோகத்துல சர்வ தர்மான் பரித்திய எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு இருக்கிறவன் இவன், அப்போ அதுல இவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஒன்னும் பண்ணல, அப்ப இங்க பலன் கிடைச்சதுக்கு காரணம் என்ன கேட்டாம் ஏக்கம் எம்பெருமான் ஒருவன் தான் காரணமே தவிர இவன் எந்த விதத்தையும் ஏதாவது பண்ணாதானே, சரணாகிதி பண்றவன் இருக்கானே இவன் என்ன கர்மயோகம் பண்ணானா, ஞான யோகம் பண்ணானா, பக்தி யோகம் பண்ணானா, பின்ன என்ன கேட்டா எம்பெருமான்கிட்ட சுலபமா கேட்டு வாங்கி விட்டான், அதே பணக்கார கதைக்கே திரும்பி வர பணக்காரர்கிட்ட அவ ஊருக்கு போய் 10,000 கேட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு இருக்கும்போது இவனுக்கு போக முடியல, நாம எங்க அங்க போய் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பணக்காரரே நேரம் இருக்கிற ஊருக்கு அர்த்தாத்தா அவரே வந்தவர் நேரம் அந்த பக்கம் அவர் வந்திருக்காரு அப்படின்னா அப்படியே அவர் வந்திருக்காரா அப்படின்னா அவர் அப்படி தெருவில் போகும்போது வந்திருக்காரு, அவரை பார்த்து கை கூப்பினா அவர் என்ன கேட்டார், பொண்ணுக்கு கல்யாணம்னா உன்னை 10,000 கொடுத்துட்டார், ஒரு பிரயாசமும் இல்லை ஆயிட்டார், இப்போ அவன் பட்ட பாடுவார் இவன் சொல்ல முடியாது, ஆமா அவர் கொடுத்தார் நான் பட்ட பாடுன்னு அவன் சொன்னால் முதல்ல இருந்தவன் அந்த மாதிரி இவன் சொல்லலை, இவன் ஒரு பாடமே படல, அவரே நேரம் வந்து இவன் இருக்கிற தேடி வந்து கொடுத்துட்டு போன மாதிரி ஆயிடுச்சு, அப்போ இந்த இடத்துல உபாயமா இருக்கிறவர் முதல்ல சொன்ன விஷயத்துல கஷ்டப்பட்டு 10,000 ரூபாய் வாங்கினவர் இருக்கிறோம் இல்லையோ
அவகிட்ட உபாயமா இருக்க என்ன கேட்டாலும் பணக்காரன் உபாயங்கிற மாதிரி அவன் தன்னுடைய உபாயத்தையும் பெருசா நினைக்கிறான். நானும் தான் பண்ணேன், அவர் மட்டும் இல்ல, நான் போய் இத்தனை கஷ்டப்பட்டேன் இல்லையா அப்படிங்கிறான். ஆனா இவன் இருக்கான இரண்டாவது உத்தரவன் ஒன்னும் பண்ணல அப்படின்னு அந்த இதுமா வந்து கொடுத்துட்டு போனார், அவர் வந்து கொடுத்துட்டு போனார் அப்படின்னு அதே பெருசா சொல்லிட்டு இருக்கான் இல்லையா. அந்த மாதிரி கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்றவர்கள் இருக்கா இல்லையா, அவள் வந்து இந்த பரமாத்மா உபாயம் அப்படின்னு சொல்லிச்ச தானும் அந்த உபாய கூட்டிலே சேருவார்கள். நாங்களும் உபாயம், நாங்க தானே உபாயம் பண்றோம், நாங்க தானே கர்மயோகம் பண்றோம், நாங்க தானே பக்தி யோகம் பண்றோம், அதனால தானும் அந்த உபாய கூட்டிலே சேருவார்கள். ஆனால் சரணாகதி பண்பவர்கள் கழியோ இவா இவா வந்து இந்த உபாய கூட்டிலே சேரமாட்டான். ஏன்னா இது பரமாத்மாவே எல்லாத்தையும் பண்றான், இவ பரமாத்மாவே மொத்தத்தையும் பண்றோம் அப்படின்னாலே இவர்களுக்கு அந்த உபாய கூட்டியில அன்பயங்கிறது இவளுக்கு இல்லை. அகமாம் ஏகம், என்னையே உபாயமாக நினைங்கள், உங்களை கூட உபாயமாக நினைக்க வேண்டாம், நீங்க கூட ஏதாவது பண்றதா நினைக்க வேண்டாம், நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தாற்பயம். அப்ப நாம சரணாகதி கூட பண்ண வேண்டாமா அப்படின்னா சரணாகதி பண்ணணும். ஆனா சரணாகதி பண்ணும் போது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டானா, அதுலயும் மாம் அதுலயும் நான் வந்து சரணாகதி பண்ணேன் அப்படின்னு நம்மள உபாயம் ஆக்குறது அது விட்டு போயிடும். அதுல ஏன்னு கேட்டானா, இந்த சரணாகதி பண்ணும் போது எப்படி சரணாகதி பண்றோம் அப்படின்னு பார்க்கணும். இப்பதான் இந்த ஏக்கம்ங்கிற அர்த்தம் இன்னும் நல்லா புரியும். எப்படி சரணாகதி பண்றோம் அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானை குறிச்சு நமக்கு வந்து ஞானம் இருக்கு, நமக்கு சரீரம் இந்திரியம் முதலானதெல்லாம் இருக்கு, நமக்கு ஞானம் இருக்கு, சரீர இந்திரியத்தினாலே வரக்கூடிய ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தினாலே எம்பெருமான் உபாயம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டோம், புரிஞ்சுட்டு அவனை சரணாகதி பண்றோம். இதுதானே இருக்கு. இப்போ இதுல இந்த சரீரம் அப்படிங்கிறது நாம சம்பாதிச்சது இல்லை, அதை நாம சிருஷ்டிச்சது இல்லை, இது சரீரங்கிறது எம்பெருமான் தான் சிருஷ்டிச்சு நமக்கு கொடுத்துருக்கான். இந்திரியங்களை எல்லாம் எம்பெருமான் தான் நமக்கு சிருஷ்டிச்சு கொடுத்துருக்கான். நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கறது எம்பெருமான் தான் கொடுத்துருக்கான். ஏன்னா இந்த ஞானத்தை மிச்சம் இருக்கலாம் கொடுக்கல, அச்சேத வசூ கொடுக்கலாம் ஞானம் கிடையாது, சேத்தனத்திலும் மிருகங்களுக்கெல்லாம் இந்த ஞானம் கிடையாது, மனுஷர்களுக்கு தான் இந்த ஞானம். இந்த ஞான சக்தின்னு ஒண்ணு இருக்குள்ளோ, ஞானத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இத இது மனுஷர்கள் தான். அப்புறம் நமக்கு எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிற புரிய வைக்கிறதுக்கான சாஸ்திரம், அந்த சாஸ்திரங்களையும் பரம கருணையோடு கூட எம்பெருமான் தான் கொடுத்துருக்கான். அந்த சாஸ்திரத்தினாலே நமக்கு ஒரு ஞானம் வரும்படியாக அதுவும் எம்பெருமான் தான் பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து இந்த ஞானத்தை பெற்று எம்பெருமானை நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு எம்பெருமான் தான் நமக்கு புரிய வச்சிருக்கான். கடைசியில் சரணாகதி பண்ண வைக்கிறதும் எம்பெருமான் தான். அப்ப சரணாகதி என்ன பண்றோம்னா, இந்த ஆத்மாவை எம்பெருமான் கிட்ட நம்ம சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆத்மாங்கிறது யாருக்கு சொந்தம் அப்படின்னா அவனுக்கே சொந்தம் தான், எம்பெருமானுக்கு சொந்தமான இந்த ஆத்மா தான். ஆக எம்பெருமான் அதனால என்ன கேட்டான்னா, எம்பெருமான் கொடுத்த சரீர இந்திரியங்கள் முதலியவற்றை கொண்டு எம்பெருமான் கொடுத்த ஞானத்தை வைத்துக் கொண்டு அந்த ஞானத்தின் மூலமாக எம்பெருமான் கொடுத்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்து அந்த சாஸ்திரத்தின் மூலமாக எம்பெருமானை சேஷி என்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு அந்த எம்பெருமானுக்கு இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கணும் என்பதாக எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேயே ஒரு ஞானம் நமக்கு பிறக்க எம்பெருமானுக்கு சேஷமான இந்த ஆத்மாவை அந்த எம்பெருமானுக்கே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான்கிறது எங்க வருது, நம்ம என்ன பண்ணோம், எந்த விதத்துல நான்கிறது எங்க சேரும்னே தெரியல, இதுல சேர்றதுக்கு இடமே இல்லை. மொத்தம் சரீரத்தை சிருஷ்டிச்சோமா, இந்திரியத்தை சிருஷ்டிச்சோமா, இல்ல ஞானத்தை சிருஷ்டிச்சோமா, இல்ல ஞான சக்தியை சிருஷ்டிச்சோமா, இல்ல சாஸ்திரத்தை சிருஷ்டிச்சோமா, இல்ல புரிஞ்சுக்கிற சக்தியை சிருஷ்டிச்சோமா, இல்ல இந்த ஆத்மா தான் நம்முடைய ஆத்மாவை எம்பெருமான்கிட்ட கொடுத்தோமா, இல்லையா அவனுடைய ஆத்மா தானே, அவனுடைய ஆத்மாவை அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு எத்தனையும் சரியா இருக்கு, இல்ல ஒரு இடத்துலயும் ஞானங்கிறதுக்கு சேர்றதுக்கு இடமே துளியுமே இல்லாம இருக்கு. அப்படி இருக்கச்ச இந்த சரணாகதி பண்ணச்ச நான்கிற அம்சத்தை விட்டுடும். ஏன்னா எங்கேயுமே இங்க நான் வர முடியாது, விட்டுட்டு நாம சரணாகதி பண்றோம். அதனால்தான் மாம் ஏக்கம், பகவான் மாத்தன்தான் இங்க நான்கிறது கிடையாது. இதை நாம் எப்படி அனுசந்தானம் பண்ணணும்னா, அதுதான் சுவாமி தேசியன் சொல்ற, சுவாமின் ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யத்ததி மாம் ஸ்வயம். சுவாமின் சுவாமினா எம்பெருமானே, ஸ்வசேஷம் உனக்கு சேஷமான ஆத்மா, ஸ்வவசம் உனக்கு வசப்பட்டு இருக்கக்கூடியது, நீ கண்ட்ரோல் பண்ணி இந்த ஆத்மா என்ன வேணாம் பண்ணலாம் அப்படி இருக்கக்கூடியது, ஸ்வபரத்வேன நிர்பரம் உன்னுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய ஆத்மா, அதனாலே நிர்பரனா இருக்கக்கூடிய ஆத்மா, ஸ்வதத்த நீயதான் கொடுத்த, ஸ்வதியா உன்னை பற்றி ஞானம், ஸ்வார்த்தம் உனக்காக வேண்டி,
உன்னிடத்தில் எஸ்எஸ்சி இந்த ஆத்மாவை ஒப்படைக்கிறாய். ஸ்வயம் நீயே, நீயே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து உனக்கு சொந்தமான இந்த ஆத்மாவை உன்னிடத்தில் நீயே ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறாய். இப்படிதான் சரணாகதி பிரயோகத்திலே இருக்கு. இப்படி சொல்லிதான் சரணாகதியே நான்கிறது கலக்காம இருக்கும். இதுல எங்கேயுமே நான்கிறது வராது. பாரு ஒப்படைக்கிறாய் அப்படின்னா நீயே தான் ஒப்படைக்கிறாய். ஒப்படைக்கிறதுக்கு என்ன ஒரு கருவியா இருக்குன்னு நீயே தான் ஒப்படைக்கிறாய். நம்ம எம்பெருமானுக்கு வாழைப்பழம் சமர்ப்பிக்கிறோம்னு இருப்போம். வாழைப்பழம் வந்து எம்பெருமான் கிட்ட போய் சரணாகதி பண்ணல, நாம தான் வாழைப்பழத்தை எம்பெருமான் கிட்ட சேர்த்து வைக்கிறோம். அந்த மாதிரி இந்த ஆத்மா இருக்கும் இல்லையோ வாழைப்பழம் மாதிரி, இந்த ஆத்மாவை எம்பெருமான் கிட்ட சேர்த்து வைக்கிறோம். நாம இல்ல, பகவானே பகவானே நம்மை வந்து தன்கிட்ட சேர்த்து வச்சிருக்கான். ஸ்வஸ்மின் எஸ்எஸ்சி மாம் ஸ்வயம், ஏன்னா அவன் தானே ஞானத்தை கொடுக்கறான். பண்ணணுங்கிற ஞானத்தையும் அவன் தானே கொடுக்கறான். அவனே பலன் தர வேண்டும். அவன் 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 தான் பலன். அந்த பலனுக்கு அந்த பலனை தர வேண்டியும் அவன் தான். அதுக்கான இத்தனை சாமக்ரியும் சேர்த்து வச்சவனும் அவன் தான். அதனால நான் செய்யும் உபாயமும் அவன் கடாட்சத்தால் வருது. அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் அவன் தான் உபாயம். அப்ப நான்கிறது இருக்கானா இல்லையா அப்படின்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு இங்க. ஆனா அது பிரதான உபாயமா இல்ல, அது ஏதோ உபகரணமா இருக்கு, ஏதோ உள்ள ஒட்டின் இருக்கு. பிரதான உபகரணம் அப்படின்னு அதை சொல்ல முடியாமல் அப்பிரதானமா இருக்கு. அதனால இந்த இடத்துல ஏகம் அப்படின்னா பிரதானம்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஏகம்ங்கிறதுக்கு பிரதானம்னு ஒரு அர்த்தம் உண்டு. கிம் ஏகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் அப்படின்னு வரும். கிம் ஏகம் தெய்வதம் லோகே, லோகத்துல ஒரே தெய்வத்தம் எதுன்னு கேட்டார். ஏகம்னா ஒரேன்னு அர்த்தம் இல்லை, லோகத்துல எத்தனையோ தெய்வதங்கள் உண்டு. ஆனா எது பிரதானமான தெய்வத்தை அப்படின்னு அர்த்தத்துல கிம் ஏகம் தெய்வதம் லோகே அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி ரீதியில இங்க ஏக்கம் தான் பிரதானம், எம்பெருமானே பிரதானம். இந்த சரணாகதியில எல்லா அம்சத்திலையும் உபாயத்து அம்சத்திலையும் பலத்து அம்சத்திலையும் மொத்த அம்சத்திலையும் எம்பெருமான் தான் பிரதானமா நிற்கிறான். இங்க ஜீவாத்மாவானவன் அதுல அந்த எம்பெருமானுடைய எம்பெருமான் பண்ணச்ச அதுல வந்து இவன் சொருகி நிற்கிறான் அப்படின்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ள ஒட்டிந்து நிற்கிறான் அப்படின்னு இருக்கே தவிர இவன் நான் பண்ணேன் அப்படின்னு இவன் தனியாக ஒரு சாதந்திரத்தை விட்டு உன் கொண்டாடும்படியாக இவன் இல்லை. அதனால அந்த அர்த்தத்துல ஏகம் எம்பெருமான் ஒருவனை தவிர நீ கூட கிடையாது, இதுல உனக்கு அன்வயம் கிடையாது அப்படின்னு. சொல்றது இது இரண்டாவது அர்த்தம். அடுத்து மூணாவது அர்த்தம், மாம் ஏகம் சரணம், நான் ஒருவனே உபாயம் அப்படின்னு சொல்லும்போது ஜீவனுக்கு அந்த உபாயத்தில் அன்மையம் இல்லைன்னு சொன்ன மாதிரி இவன் பண்ற பிரபத்தி இருக்கொள்ள சரணாகதி அதுவும் உபாயம் இல்லை. பிரதானமான உபாயம் எதுன்னு கேட்டால் எம்பெருமானுடைய கருணை தான் பிரதானமான உபாயம். சரணாகதிங்கிறது ஒரு வியாஜம், ஒரு சாக்கு. அதனால இங்க ஏதோ ரெண்டு உபாயம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். பகவான் அப்படின்னு ஒரு உபாயம், சரணாகதின்னு ஒரு உபாயம், ஆக ரெண்டு உபாயம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். சரணாகதிங்கிறது வெறும் சாக்கு தான், பிரதான உபாயம் பகவான் தான் அப்படிங்கறத சொல்றதாம். இங்க கருணையோடு இருக்கக்கூடிய பகவான் தான் அப்படிங்கறத காமிக்கிறான். ஏன் அப்படின்னு ஏதோ கஷ்டப்பட்டு பண்ணலையே, அதாவது அந்த பணக்காரன் கதைக்கே திருப்பி வரேன். அந்த பணக்காரனே ஆற்றுக்கு வந்தவன், ஆற்றுலேயே வேலை பார்த்து இவன் பட்டும் வாசல் வந்து கை கூப்பினா என்ன விஷயத்தை கேட்ட மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா உடனே 10,000 கொடுத்தான் அப்படின்னு வச்சுக்குவான். இதுல நான் கை கூப்பினது தானே அவன் கொடுத்தான், திரும்ப கொடுத்துட்டானா என்ன, நான் வந்து கை கூப்பினா அதனால தான் கொடுத்தான் அப்படின்னு தன்னை சொல்ல முடியும். இவன் அவனே ஆத்துக்கு வந்திருக்கான், அவனே தான் கொடுத்துருக்கான்.
பின்ன என்ன கேட்டான்னா, இவன் கை கூப்பிடுறது ஒரு வியாஜமாச்சு உனக்கு கொடுக்கறதுக்கு, தெரியுது போல உனக்கு இவன் கை கூப்பினா என்ன அப்படின்னா பொண்ணுக்கு கல்யாணம்னு ஒண்ணே கொடுத்துட்டான். கை கூப்பினாங்கிற ஒரு வியாஜத்தை வச்சிருந்து, பொண்ணுக்கு கல்யாணம் சொன்னாங்கிற ஒரு வியாஜத்தை வச்சிருந்து அவனுக்கு 10,000 கொடுக்குச்ச. அவனுடைய கருணை தான் அந்த உபாயம். தவிர இவன் கை கூப்பிடுதுங்கிறது ஒரு ஷாக்கு, மகான் ஒரு ஷாக்கு தான் எதிர்பார்க்கிறான். ராஜா அபேட்சன், அதாவது கருணைங்கிறது குட்டி கிடக்குறது அங்க, அந்த கருணையை நம்ம பக்கம் செலுத்தணும் தான் பாக்கிறான். ஆனா அது செலுத்துறதுக்கு ஒரு வியாஜம் ஒண்ணு, ஏதாவது சாக்கு இருந்தா போற குணையை கொடுத்துருவோம். எனக்கு ஒரு மோட்சம் சரி எடுத்துக்கோ, கேட்டாதான கிடைக்கும், ஒண்ணு கேட்காதா கிடைக்காது. கேட்காம கொடுத்தா என்ன கேட்டானா, சில பேருக்கு கொடுத்தான் சில பேருக்கு கொடுக்கலன்னு பிரச்சனை இல்லாம. அதனால அவன் கருணைக்கு எந்த கேடும் வராத மாதிரி பாத்துக்கணும் நம்ம. பகவான் கருணையா தான் கொடுப்பான், ஆனா சில பேருக்கு தான் கொடுப்பான் அப்படின்னா அது என்ன கருணை? அப்படி கருணை இல்லையே, வேண்டிய வாழ்க்கு தான் கொடுப்பான் அப்படின்னா அது கருணை இல்லையே. ஆனா பகவான் கருணைக்கு எந்த குறவும் கிடையாது, பகவான் கொடுப்பான். ஒரு வியாஜம் இருந்தா போறோம் கொடுத்துருவான், யாரா இருந்தாலும் சமஸ்த பேருக்கும் கொடுப்பான். ஒரு வியாஜம் இருந்தா கொடுத்துருவோம் அப்படின்றது தான் அந்த கருணை. வந்து ஒண்ணு வேண்டாம், ஏதாவது எதிர்பார்த்துருக்கான் பத்துன்னு ஏதாவது பண்ண உள்ள கொடுப்பான். அதனால இந்த இடத்துல சரணாகதி என்பது உபாயம் இல்லை, இது ஒரு வியாஜம் மாத்திரமே. அதனால மாமேக்கம் அப்படின்னா நான் ஒருவனேதான் உபாயம். சாத்தியோபாயம் சித்தோபாயம்னு சொல்றோம் நம்ம, எம்பெருமான் சித்தோபாயம் அப்படின்னும் சரணாகதி சாத்தியோபாயம் அப்படின்னு சொன்னாலும், அது வந்து சாத்தியோபாயம் சொன்னா கூட அது பிரதானமான உபாயம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. சித்தோபாயனான பகவானே பிரதானம், அதனால்தான் மாமேக்கம் அப்படின்னு இருக்க. சாத்தியோபாயங்கிறது அப்பிரதான், பலனை கொடுக்கறது ஈஸ்வரன் தான். ஆனால் இதுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வரும், இருந்தா கூட சாத்தியோபாயம் பண்ண வேண்டியதானே இருக்கு, நான் ஏதோ ஒன்று பண்ணணும் முடியும். சரணாகதி அப்படின்னா எம்பெருமான் கிட்ட ஏதோ ஒன்று பண்ணணும் முடியும். அப்போ பண்ணும்போது பகவானே உபாயம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அது மாத்திரம் இல்லை, 100 கேள்வி இருக்கு. பக்தி யோகம் பண்றவன் இருக்கான் இல்லையோ, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்றவன், அவளுக்கு பலன் கொடுக்கணும் எம்பெருமான் தான். சரணாகதி பண்றவனுக்கு பலன் கொடுக்கணும் எம்பெருமான் தான். ரெண்டு பேருக்குமே பலன் கொடுக்கணும் எம்பெருமான் தான். ரெண்டு பேருக்குமே பிரதான உபாயமா இருக்கணும் எம்பெருமான் தான். எம்பெருமான் தான் பலனை கொடுக்கறான், பலனை கொடுக்கணும் உபாயம் அப்படின்னு வச்சுட்டா எம்பெருமான் தான் உபாயமா இருக்கான். அப்படி இருக்க இந்த பக்தியோகத்துக்கும் இந்த சரணாகதிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அவன் கஷ்டப்பட்டு பண்றான், அவன் கஷ்டப்படாம பண்றாங்கிறது வித்தியாசம். வேற என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இதுல பெரிய வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. என்ன கேட்டா, பக்தி யோகம் பண்றவன் நான் பக்தி யோகம் பண்றேன் இதனாலே எம்பெருமான் பலன் கொடுக்கறான் அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு அவருடைய பாவம். சரணாகதி பண்றவனுக்கு நான் சரணாகதி பண்றேன் இதனாலே எம்பெருமான் பலன் கொடுக்கறான்னு அப்படி கிடையாது. பின்ன என்ன கேட்டா, சரணாகதினாலே என்ன கேட்டா, நான் பக்தி யோகம் பண்ணல ஆனால் நீர் பலன் கொடுக்கணும் அப்படிங்கறது தான். ரொம்ப அழகான விஷயம் ஒண்ணு கவனிக்கணும். நீ திருக்குறந்த விஷயம்ல சாதிச்சிருக்கிற விஷயத்த, அதாவது பக்தியோக ஸ்தானத்துல சரணாகதிங்கிறது கிடையாது. அவனுக்கு பக்தி யோகம் நாம சரணாகதி பண்றோம் அப்படின்னா பக்தி யோகத்துக்கு பதிலாக சரணாகதிங்கிறது கிடையாது. சரணாகதினா என்னன்னு கேட்டா, பக்தி யோகத்துக்கு பதிலாக எம்பெருமான உபாயம் ஆக்குறது தான் சரணாகதி. நீ ஏன் பக்தி யோக ஸ்தானத்தில் நின்று எனக்கு பலன் தரணும் அப்படின்னா சரணாகதியில பிரார்த்தனையே. என்னால பக்தி யோகம் பண்ண முடியல, அந்த பக்தி யோகத்தினுடைய ஸ்தானத்துல நீ இருக்கணும். பக்தியோகத்தின் ஸ்தானத்துல இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, பக்தியோகம் பண்ணா என்ன பண்ணணும் அந்த பலனை கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதனாலே இப்ப பக்தியோகத்தினுடைய ஸ்தானத்துல பக்தியோகத்துக்கு பதிலாக சரணாகதி இல்ல, பக்தியோகத்துக்கு பதிலாக பெருமாள் தான் நிற்கிறான். நம்ம சரணாகதினா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டானா, பக்தியோகம் செய்ய முடியல அதனால பக்தியோகத்தினுடைய ஸ்தானத்துல நீ இருக்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறோம், அதுதான் சரணாகதி. அப்படி பார்த்தா சரணாகதிங்கிறதே எம்பெருமான் மாத்திரமே உபாயம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் சரணாகதி. அதுதான் போய் முடியுது, அதுவே இந்த சரணாகதிக்கு உபாயத்துங்கிறது கிடையாது. ஏன்னா அதுதானே இது, எம்பெருமானே உபாயம் அப்படின்னு சொல்றது தானே சரணாகதி. எம்பெருமானே உபாயம் அப்படின்னு அவன்கிட்ட சமர்ப்பிக்கிறது தானே சரணாகதி.
அதனால இது தவிர சரணாகதிங்கிறது வேற ஒண்ணு கிடையாது, வேற ஏதோ ஒரு காரியம் பண்றது கிடையாது. சரணாகத்தினுடைய சொரூபமே இதுதான். தொமேவ உபாய பூதோமே பவேதி பிரார்த்தனாமதி சரணாகதிருத்யுக்தா சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம். தொமேவ உபாய பூதோமே பவதாம், நீயே எனக்கு உபாயமாக ஆக வேண்டும் அப்படின்னா நீயே எனக்கு பரம, தொமேவ நீ எனக்கு உபாயமாக வேணும் அப்படின்னா பக்தி யோகம், ஏன்னா நீ பலன தரணும் அப்படிங்கிற, நீயே எனக்கு உபாயமாக வேண்டும் அப்படின்னா அது சரணாகதி. இந்த பிரார்த்தனாமதி, இந்த பிரார்த்தனா தான் சரணாகதி. அதனால நீயே எனக்கு உபாயமாக வேணுங்கிற பாத்திரம் தான் சரணாகதியான அப்படின்னால, இந்த சரணாகத்தினால என்ன கிடைச்சது அப்படின்னா நீயே உபாயம், பகவானே உபாயம் அப்படிங்கறத இதுல இருந்து கிடைக்கிறது. அதுதான் இங்க சொல்ற மாமேகம் சரணம் என் ஒருத்தனையே உபாயமாக ஆக்குங்கள் அப்படிங்கிற, பக்தியோகங்கள்ல எதுவும் பண்ணாம என் ஒருத்தனையே உபாயமாக ஆக்குங்கிற அந்த உபாயமாக ஆக்குறது தான் சரணாகதி. அதனால இதுல யாராவது சரணாகதின்னு உபாயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானா, உண்மையில அது உபாயம் கிடையாது, பகவான் தான் உபாயம். அவர் சரணாகதி சாத்தியோபாயம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவன் சரணாகதி பண்ணணும், பகவான உபாயம் ஆக்கணும், பகவான உபாயம் ஆக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த பகவான உபாயம் ஆக்கணும். அது வந்து அது கட்டாயம் பண்ணி ஆகணும், ஏன்னா வியாஜமாக அது பண்ண வேண்டி இருக்கு. அது பண்ணாட்டா பகவான் வந்து அந்த பலனை கொடுக்க மாட்டான், ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்துடுறது இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துருந்தா மொத்த பேருக்கும் கொடுத்துருக்கலாமே, இப்போ நித்திய சூழல் மாதிரி எல்லாரையும் ஆக்கிருக்கலாமே, அவன் கொடுக்கலையே. ஆனா பகவான் எல்லாருக்கும் கொடுக்கலைங்கிறது ஸ்பஷ்டமா தெரியும், பிரத்யட்சமா தெரியும், எல்லாருக்கும் கொடுக்கலைங்கிறது. எல்லாருடைய பாபத்தையும் மன்னிச்சுடல அவன். பின் என்ன அப்படின்னு கேட்டானா, அவன் ஏதோ ஒரு வியாஜத்தை எதிர்பார்க்கான், துமையோ உபாய பூதோமே என்னால எதுவுமே பண்ண முடியலப்பா, பாபங்களே என்னால போக்கடிக்க முடியல, பாபங்கள்ல நிவர்த்தனம் ஆக முடியல, பாபங்களை செய்யாம இருக்க முடியல, ஏதேதோ பண்ணிட்டு இருக்க, துமையோ உபாய பூதோமே நீதான் எனக்கு உபாயம், வேற கதி கிடையாது அப்படின்னு எத்தனை எத்தனையோ பாபங்கள்லாம் பண்ணி 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 உன் திருவடியில் வந்திருக்கேன், எனக்கு வேற கதி இல்லைன்னு ஆழ்வார்கள்லாம் அரற்றுகிற மாதிரி, காருளி வண்ணனே கண்ணனை கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம் அரங்கமான குருலகனின்னு சொல்ற மாதிரி, அதுதான் சரணாகதியான பண்ணினாலே. இந்த இடத்துல சரணாகதிங்கிறது உபாயம் இல்லை, அந்த சரணாகதிங்கிறது ஏதோ நாம பண்ற ஒரு சின்ன சாக்கு, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல முடிகிற ஒரு காரியம், இந்த இந்த ஒரு சாக்கா வச்சுட்டு எம்பெருமான் தான் கருமையினாலே பலனை கொடுக்கறான், அதனால இந்த காருண்ய விசிஷ்டனான எம்பெருமான் தான் உபாயமாக இருக்கான் அப்படிங்கறத இந்த மாம் ஏகம் அப்படின்னு நான் ஒருவனே அப்படிங்கறது தெரியும். இசை வித்து என்னை உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானே அப்படிங்கிறார் ஆழ்வான், நீதானே என்னை சரணாகதி பண்ணி வச்சு உன் தாளினைக்கு இருத்து வச்சார் அப்படின்னு. இப்படி நானும் உபாயம் இல்லை, என்னுடைய நான் பண்ணக்கூடிய சரணாகதியும் உபாயம் இல்லை, எம்பெருமான் மாத்திரமே உபாயம் அப்படிங்கிறது இதுல தெரியுது. இதுதான் அந்த பாசுரத்தோட கூட அனுபவிப்போம். சுவாமி தேசிகன் 6 அர்த்தத்துக்கும் ஒரு பாசுரம் வந்து செய்திருக்கார். சாதனமும் நற்பயனும் யானே யாவன் சாதகனும் என்வயமாய் என்னை பற்றும், சாதனமும் சரண நெறி அன்று நற்கு சாதனங்கள் இந்நிலை கோர் இடையில் நின்னா, வேதன சேர் வேரங்கமிதனில் வேண்டா வேறெல்லாம் நிற்கலிடை நானே நிற்பன், தூதனுமாம் நாதனுமாம் என்னை பற்றி சோகம் தீர் என உரைத்தான் சூழ்கின்றானே. 6 அர்த்தம் 6 வரையில் சாதிக்கிறார். சாதகனும் சாதனமும் நற்பயனும் யானே யாவன், முதல் அர்த்தம் சாதனமும் நான் தான் பயனும் நான் தான், பலமும் நான் தான் உபாயமும் நான் தான், இந்த பலனுக்கு வேற உபாயம் நினைச்சிருக்காங்க, பலனான நானே உபாயம் அப்படிங்கிற அர்த்தம் முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது சாதகனும் என்வயமாய் என்னை பற்றும், சாதகன் இருக்கானே சரணாகதி செய்கிறவன், அவன் என்வயமாய் எனக்கு வசப்பட்டவன், அவ்வாட்டுக்கு தானே பண்ணிட்டான் சுதந்திரம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது கிடையாது, நான் தான் அவனை கொண்டு பண்ண வச்சிருக்கேன், அதனால அவனுக்கு இதுல ஒண்ணும் கிடையாது, மாமேக்கம் எனக்கு தான், நானே பண்ணி வச்சுக்கணும், இல்ல அவன் பண்ண நான் ஒண்ணும் பண்ணலப்பா, நான் தான் அவனை கொண்டு எல்லாம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்றமோ இல்லையா லோகத்துல.
இவனை கொண்டு சில பேரை கொண்டு சில காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன், துவர்றா நான் இந்த காரியம் சொல்றேன், இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நீ இங்கிருந்து போய் நான் ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றேன் நேரம் அவரை போய் பாடு, இங்கிருந்து போறதுக்கு இந்த சார்ஜ் வச்சுக்கோ, அங்கே போய் சாப்பிட்றதுக்கு இதை வச்சுக்கோ, அந்த போய் பெரியவர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போ, அவர்கிட்ட போய் நான் இந்த கடிதாசு ஒன்று இருக்கிறேன், அந்த கடிதாசு கொண்டு போய் அவர்கிட்ட காமி காமிச்சோடனே அவர் உனக்கு உத்தியோகம் போட்டு கொடுப்பேன், ஒரு ஒன்று யாரையும் இங்கிருந்து வந்துடும் வரத்துக்கான பைசா எடுத்துக்கோ அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு நான் பண்ணே என்ன சொல்ல முடியும், என் பயமாய் இவனுக்கு வசப்பட்டு தான் மொத்தத்தையும் செய்யறான் அவன். அப்போ அவனுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தவன் நீ வந்தான் மொத்தத்தையும், வேலை வாங்கி கொடுத்தவன் நான் தான், அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தது நான் தான், அப்போ அவனுக்கு வேலை கிடைச்சதுக்கு உபாயமானவன் இவன் தான், இவன் தான் மொத்தத்தையும் பண்ணிடுறான், உனக்கு வேலை வாங்கி கொடுத்தவன் நான் தான் அப்படின்னா ஆமா நீ எனக்கு வாங்கி கொடுத்த நான் தானே கஷ்டப்பட்டு போனேன்னு சொல்ல முடியுமாண்ணா, அவன் தானே மொத்தத்தையும் பண்ணும். அது மாதிரி சரணாகதி பண்ணாலும் சரணாகதி பண்ண வைக்கிறோன்னு எங்கிருமா தான், நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து, நமக்கு இந்த கை காலெலாம் கொடுத்து, இந்த ஞானத்தை கொடுத்து, இந்த சாஸ்திரத்தை கொடுத்து, இந்த புத்தியை உண்டாக்கி சரணாகதி பண்ண வச்சு மோட்சத்தை கொடுக்குறான் எங்கிருமா. அதனால அவன் தான் மொத்தத்தில் சாதகமும் என்வயமாய் என்னை பற்றும். 3வது சாதனமும் சரணநெறி அன்று உனக்கு, உனக்கு சரணாகதிங்கிறது ஒரு சாதனம் உபாயம் அப்படின்னு நினைக்காதவங்க, சரணாகதிங்கிறது உபாயம் இல்லை அது வியாதம் அப்படிங்கிறது 3வது அர்த்தம். 4வது அர்த்தம் சாதனங்கள் இந்நிலைக்கு ஓர் இடையில் நில்லா, இந்த சரணாகதிக்கு ஒரு நிலையில சாதனங்கள் எதுவுமே கிடையாது, சகாயங்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரணாகதிக்கு துணையாக வேற சாதனம் எதுவும் சேர்க்க வேண்டாம். சரணாகதி பண்றவன் வேற எதுவும் பண்ண வேண்டாம், துணையாக அதிக பலமாக ஏதாவது சேர்க்கலாமா, இப்போ சரணாகதினா பகவான் உபாயம் ஆக்குறதுன்னு சொல்லிட்டோம், அப்போ பகவான் தான், பகவான் ஏக்கா அவன் ஒருத்தன் தான் உபாயம், தனி உபாயம், இப்போ அவனுக்கு வேற ஏதாவது சேர்த்து பண்ணலாமா அப்படின்னு நூனை எதுவும் சேர்க்க வேண்டாம். மற்ற உபாயங்கள்ல சேர்க்க வேண்டியது எப்பவுமே அதிகத்திய அதிகம் பலம்னு ஒரு நியாயம், அதிகமாக பண்ணி வச்சா அதுக்கு அதிகமாக பலம் பலம் உண்டு எப்பவுமே லோகத்தில். பக்தி யோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பக்தி யோகத்துக்கு நிறைய சேர்த்துட்டே இருக்கணும், நிறைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும், பக்தி யோகத்துலயும் ஒரு சரணாகதி உண்டு, ஆனா அந்த சரணாகதி பண்ணிட்டு பக்தி யோகம் பண்ணணும், பக்தி யோகத்தில் ஒரு சரணாகதி ஒன்று பண்ணுவாங்க, சரணாகதி வந்து அப்புறம் பக்தி யோகமும் பண்ணணும், ஏன்னா பக்தி யோகம் தான் பலனை கொடுக்கும். ஆனா இங்கே அப்படி கிடையாது, சாதனங்கள் இந்நிலைக்கு ஓர் இடையில் இல்லா, உனக்கு கூட உபாயம் இவருடைய உபாயத்துக்கு சகாயமாக வேற எந்த சாதனமே இவனுக்கு கிடையாது, வெளியிலேருந்து எந்த உபாயமும் பண்ண வேண்டாம். ஒரு சரணாகதி ஒரு 10 வாட்டி பண்ணி வைப்போமா, சரணாகதி இல்லை 1 வருஷம் பண்ணலாமா, ஒருவேளை சரணாகதி அப்படி இருந்து வச்சுக்கோம், பகவானே அவாவா எல்லாருமே 1 வருஷம் சரணாகதி பண்ணோம், அப்புறம் 1 வருஷம் அந்த நாளில் பார்த்து சரணாகதி பண்ணணும் அப்படின்னு தான் பரவாயில்ல, அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாமே, பகவானே அப்படி பண்ண சொல்லணும், சத்ரு தேவன் தான் சொல்லியிருக்கான் ஒரு தடவை சாதாரணி வந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கான், வேற என்ன சாதனை நம்ம பண்ண போறோம், சரணாகதி பண்ணிட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், நித்தகன்மான ஸ்தானங்கள் பண்ணாதான் மோட்சம், சரணாகதி பண்ணி முடித்தவன் அன்னிலிருந்து ஆரம்பிச்சு சந்தியாவந்தன வாத்தியானிக பிரம்மயஜ்ஞ அக்னிஹோத்திராதிகள்லாம் ஒரு நாளும் விடக்கூடாது, விடாம கடைசி வரைக்கும் பண்ணியிருந்தாதான் மோட்சம் அப்படின்னு பகவான் சொல்லிருக்கானா இல்லையே, நீ நித்தக மகஸ்தானம் பண்ணாலும் உண்டு பண்ணாதாலும் உண்டு, பண்றது உன்னுடைய க்ஷேமத்துக்காக மோட்சத்துக்காக இல்லை, உன்னுடைய க்ஷேமத்துக்காக பகவத் பிரீதிக்காக உன்னுடைய ஆனந்தத்துக்காக சாஸ்திரப்படி நீ நடக்கணும்னு உன்னுடைய சுரூபத்துக்காக. ஆனால் சரணாகதி பண்ணி முடிச்சுட்டு வேற ஏதாவது ஒன்று பண்ணணும், சரணாகதி பண்ணவன் ஒரு பாப்பம் கூட பண்ணக்கூடாது, தப்பி தவறி பாப்பம் பண்ணா சரணாகதி போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல, அதுவும் பண்ணி ஒண்ணுமே பண்ணல, பகவான் என்ன சொல்றதான்னு கேட்டானா நீ சரணாகதி பண்ணால் பண்ணி முடிச்ச அந்த க்ஷணம் நீ நிர்பரன், உனக்கு எதை பத்தியும் கவலை வேண்டாம், நான் உன்னுடைய மரத்தை ஏற்றுண்டுட்டேன், பரன் யாசம் மரத்தை நீ பார்க்கிட்ட நான் மரத்தை ஏற்றுண்டுட்டேன், நீ பண்ண வேண்டிய காரியங்கிறது இனிமே மோட்சத்துக்காக எதுவுமே கிடையாது, அதனால எந்த சகாயமும் கிடையாது, மாம் ஏகம் நான் ஒருத்தன் தான் உபாயம், இனிமே பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்னா
அதனால இதுல வேற எதுவுமே இந்த சரணாகத்தில் சேர்க்க வேண்டாம், எந்த உபாயத்துமே சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறது இங்க தெரியுது. அபேட்சித பலத்துக்கு உபாயமாக விதித்த சாதனாந்தரங்களை இடையிட வேண்டாதபடி, இந்த மோட்சத்துக்கு சாதனமா எத்தனையோ இருக்கு சாஸ்திரத்துல, அதெல்லாம் எதையும் இந்த தேவை பண்ணி இங்க கொண்டு வந்து கொண்டு வராதோ, சரணாகதியோட கூட இதெல்லாம் சேர்த்து விட வேண்டாம். ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்து நின்றாய் என்றும் சொல்லுகிறபடி, குணவிசேஷ்டனான தானே நிரபேட்ச பலப்பிரதனாய் நிற்கும் நிலையை அனுசந்தித்துக் கொண்டு சரணமாக அடையே. அப்படி மாம் ஏகம், நான் ஒருத்தனே, எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு நினைச்சு என்னை சரணம் பெறுது, என்னை சரணமாக அடை அப்படின்னு இருக்கான். அருணா சொல்ற ஆறனுக்கு நின் பாதமே சரணாக தந்து விழுந்தாய். ஆறுனா உபாயம், எனக்கு உபாயம் எதுவும் கேட்டானா, எனக்கு பலம் எதுவும் கேட்டானா, ஆறுனா எனக்கு பலனும் இதுதான், நின் பாதமே சரண், அதுதான் உபாயம், அதுதான் பலன், வேற உபாயம், வேற உபாயம் கிடையாது, பலன் எதுவோ அதுவேதான் எனக்கு உபாயமா நிக்கிறது. அதனால தந்து விழுந்தா, நீயே அதை கொடுத்துருக்க அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியாக எபெருமானே பல உபாயமாக நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்றது. இதனாலே வேற ஒரு உபாயம் எதுவுமே பண்ண வேண்டாம், மோட்சத்துல இதை பண்ணலாமோ அதை பண்ணலாமோ. சில பேருக்கு என்ன சந்தேகம் ஒண்ணு, ஏன் நன்னா சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. சில பேருக்கு சரணாகதி பண்ண அப்புறம் சந்தேகம் உண்டு, சரணாகதி பண்ணி 10 வருஷம் ஆச்சு, ஆனா நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டேனா அப்படின்னா நடக்கல. இப்போ எனக்கு சரணாகதி பலிக்குமோ, நான் கேட்ட மாதிரி நடந்துக்கலையே. சரணாகதி பண்ணுவான் பகவான் கிட்ட ஆத்மாவை ஒப்படைச்சவன், அதுக்கேத்த மாதிரி அந்த சுரூபத்துக்கு ஏத்தா நடக்கணுமோ இல்லையோ, அந்த மாதிரி நடக்கலையே. அப்ப நான் வேற ஏதாவது பண்ணணுமா, மறுபடியும் வேணா திருப்பி வேணா ஒரு சரணாகதி பண்ணலாமா, நான் சரணாகதி பண்ணும்போது எனக்கு இந்த ரகசியத்திரை சாரம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, சரணாகதினா என்னன்னு தெரியாது, ஏதோ பண்ணி வச்சா பண்ணிட்டேன், இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு தெரிஞ்சப்பறம் ஒரு தினம் வேணா பண்ணலாமா, இதெல்லாம் எதுவும் வரக்கூடாது, இந்த சங்கைகள்லாம் வரவே கூடாது. சரணாகதி பண்ணப்பறம் நிறைய பாபங்கள்லாம் பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட பாபங்கள்லாம் வந்து போச்சு, ஆனால் சரணாகதி பலன் கொடுக்காதோ ஒன்றுமோ, கூட வேணா ஒரு சரணாகதியோ இல்லை பக்தியோ ஏதாவது மோட்சத்துக்காக பண்ணலாமோ அப்படின்னா, இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் எதுவும் வரக்கூடாது. மாம் ஏக்கம், பகவான் ஒருத்தன் தான், நம்ம கூட இன்னொன்று எதுவுமே செய்யக்கூடாது, அது சரணாகதியே செய்யக்கூடாது, மற்ற உபாயங்கள் எதுவும் சேர்க்கக்கூடாது, எந்த உபாயத்தையும் சேர்க்கக்கூடாது, மோட்சத்துக்காக இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அவர் சொல்றாரு இவர் சொல்றார் அப்படின்னு எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படி முன்னாடி சொன்னாலும் பிரம்மாஸ்திர பந்த நியாயம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாலும் முன்னாடி வேற ஏதாவது சேர்த்தானா பிரம்மாஸ்திர பந்த மாதிரி இது பண்ண கொடுக்காது அப்படின்னு. அதனால அந்த ரீதியில பகவானுடைய ஒரு நிலை, பகவான் ஒருவனே உபாயமாக இருக்கக்கூடிய நிலை, வேற உபாயம் எதையும் எதிர்பார்க்காமல் அவன் இருக்கக்கூடிய நிலை, அந்த நிலையை நினைச்சிண்டு பகவானை சரணம் வர்றத சரணாகதி பண்ணணும். அந்த நிலையை மறக்கக்கூடாது, பகவானே அது பலன் கொடுப்பான் அப்படிங்கிறத நினைச்சிண்டு வேற எதையும் எதிர்பார்க்காமல், அதான் நிரபேட்ச பலப்பிரதன். இன்னைக்கு நாம் பண்ற சரணாகதினாலே பகவான் என்ன பண்றான்னா, வேற எதையும் நம்ம கிட்ட எதிர்பார்க்காம நம்ம பொறுப்பை சீகரிச்சுண்டு அவனே பலன் கொடுப்பான் அப்படிங்கிறது. இது மாம் ஏக்கம் சொல்லப்படினால்தான் தெரியும், அதனால இதை சொன்ன. இது 4வது அர்த்தம். 5வது அர்த்தம், இந்த சரணாகதிக்கு வேற அங்கங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது 5வது அர்த்தம். பக்தி யோகத்துக்கு பல அங்கங்கள் உண்டு. சமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விந்திசந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அங்கங்களை எல்லாம் சொல்றது. வேதானுவச்சனம், யஜ்ஞம், தானம், தபஸ், நித்திய கர்மானுஷ்டானம், வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் பக்தி யோகத்துக்கு அங்கம். அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும், எல்லாம் பண்ணே இருந்தால் தான் பக்தி யோகமே வரும், கேட்டால் வராது. அங்கன்னா ஏதோ சாதாரண அங்கம் நினைக்க வேண்டாம், இந்த அங்கங்களை பண்ணாதான் பக்தி யோகமே வரும், கேட்டால் வராது. ரொம்ப ரொம்ப தேவையான அங்கங்கள் இதெல்லாம், உபாய ஸ்வரூபத்துக்கு நிஷ்பத்தி பண்ற அங்கங்கள்,
அங்கத்துல வெறும் சேர்க்கிற அங்கங்கள் இருக்கு. இப்ப ஆகாரம் பண்றோம் வச்சுக்கோங்களேன், ஆகாரம் பண்ணணும்னா கை கால் அளவணும், இது ஒரு அங்கம். இந்த ஆகாரம் ஆகாரம்னா நம்ம சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க, சாப்பிடணும்னா கை கால் அளவணும், இது ஒரு அங்கம். இன்னொரு அங்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சாப்பிடறதுக்கான ஆகாரத்தை தயார் பண்ணியிருக்கணும், இது ஒரு அங்கம். இதுல கை கால் அளம்புறது அப்படிங்கிற அங்கம் வேற மாதிரி, சாப்பிடறதுக்கான ஆகாரத்தை தயார் பண்ணிருக்கிறதுங்கிறது வேற மாதிரி. சாப்பிடத்துக்கான ஆகாரம் தயார் பண்ணியிருந்தாலும் சாப்பிட முடியும். அப்போ சலுகை பண்றது ஒன்று கொல்லியோ அது வேணும், அப்பதான் ஆகாரம் கிடைக்கும், அப்பதான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பக்தி யோகம் அங்கன்னா அந்த மாதிரி கை கால் அளம்பெல்லாம் இல்ல அலம்பாம போகலாம், அந்த விஷயம் வேற. அதெல்லாம் பகிரங்கமான அங்கம். இவ்வாறு இதுக்கு தேவையான அங்கங்கிற மாதிரி கர்ணம் வர்ணாசிரமங்கள் இருந்தா தான் பக்தி யோகமே வரும், இல்லட்டா வராது. அப்படி இருக்கு. ஆனா சரணாகதிக்கு பாருங்கோ ஒண்ணும் கிடையாது. இதுக்கு அந்தரங்க சரணாகதினா என்னங்கிறதுக்கு ஆனுகூல்ய சங்கல்பா பிராத்திகூல்ய ஸ்பர்தன் சில இருக்கு, அதுவும் சரி. அதுக்கப்புறம் வெளியில யஜ்ஜமோ தானமோ தபஸோ நித்திய கர்ம அனுஷ்டானங்களோ எதுவுமே சரணாகதிக்கு அங்கமாக இருக்க முடியாது. அதனால இதுக்கு கூட இன்னொரு அங்கத்தை சேர்க்காதங்க, போன அர்த்தம் சொல்லும்போது இன்னொரு உபாயத்தை சேர்க்காதங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு உபாயம் சேர்க்கல, இந்த சரணாகதிக்கே அங்கமாக. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா ஆனுகூல்ய சங்கல்பா அப்படின்னு சொல்லும், அப்போ அப்புறம் பகவானுக்கு அனுகூலமா இருப்பேன் அப்படின்னு, அப்போ பகவானுக்கு அனுகூலமான காரியங்கள் பண்றதெல்லாம் இந்த சரணாகதிக்கு அங்கம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுக்க கூடாது. பிற்காலத்தில் பகவானுக்கு அனுகூலமாக சிலதெல்லாம் பண்றா வச்சுக்கோங்க, சாஸ்திரங்கள் எல்லாம் செய்கிறா வச்சுக்கோங்க, சரணாகதிக்கு அங்கம் இருக்கிறேன், அதெல்லாம் அங்கம் இல்லை. அதனால எந்த அங்கத்தையும் சேர்க்கக்கூடாது, அன்னைக்கு பண்றதோட சரி. அதுக்கப்புறம் சரணாகதி பண்ண அப்புறம் ஒரு மண்ணாங்கத்தையும் கிடையாது இதுல. அதனாலதான் மாமேகம் அப்படின்னா வேற அங்கம் எதுவுமே கிடையாது. வேதனை சேர் வேறங்கம் இதனில் வேண்டாம் அப்படிங்கிற சாமி கேட்க, வேதனை சேர் வேறு அங்கம், கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அங்கம். சரணாகதி மட்டும் அதிகம் பண்ணணுமா அப்படின்னு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அங்கம் எதுவும் வேண்டாம். வேதனை சேர்னு சொன்னது காரணம் என்னன்னு கேட்டானா, பக்தி யோகத்துல அந்த அங்கம் இருக்கல்ல அதுவே கஷ்டம் நமக்கு. பக்தி யோகம் பண்றது இருக்கட்டும், முதல்ல பக்தி யோகத்துக்கான அங்கம் இருக்கல்ல சமேதம் வேதானுச்சனேன பிரம்மணா விதி சிந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசிக்கேனன்னு சொன்னாலும் இல்லையோ, இந்த பக்தி யோகத்துக்கான அங்கம் இருக்கோ இல்லையோ அந்த அங்கமே நமக்கு வர கஷ்டம், அதுவே வேதனையை கொடுக்குறது நமக்கு. அதுக்கப்புறம் தானே பக்தி யோகத்தை பண்ணுவேன், அது இருந்தால் தான் பக்தி யோகம் வரும், ஆனால் அதுவே நமக்கு கிடையாது அப்படின்னா. அதனால வேதனை சேர் வேறு அங்கம், இங்கே இருக்கிற சரணாகதிக்கு இருக்கிறது ஆறு அங்கம் அனுகூலித்த சங்கல்பான, இந்த ஆறு தவிர இதே மாதிரி வேதனை சேர் வேறு அங்கம் பக்தி யோகத்துக்கு இருக்கு. அந்த பக்தி யோகத்தில் இருக்கக்கூடிய வேறு அங்கங்கள் இதனில் வேண்டாம், இங்கே எதுவுமே தேவையில்லை. யஜ்ஜமோ தானமோ தபஸோ இந்த வேற அங்கங்கள் எதுவும் தேவையில்லை. இங்க சரணாகதி பண்ணியாச்சனா அந்த பரம் பெருமாள் கிட்ட போயிட்டு இவன் நிர்பரனா இருக்கலாம் அப்படிங்கிறது. அதனால பகவானே உபாயம், வேற அங்கம் எதுவும் இருக்கு கிடையாதுன்னு, அங்கத்துவ அபேட்சை கிடையாது, அங்க அபேட்சை கிடையாது அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக ஏகம் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இது இந்த அர்த்தங்கள்லாம் சொல்லும் போது இன்னொரு விஷயம் சுவாமி சாதிக்கிறார், இந்த அர்த்தம் தான் சர்வதர்மான் பெருக்கிய ஜீவசிய சொல்லியாச்சே, அங்கமான இதெல்லாம் முற்றுத்துன அர்த்தம் சொல்லியாச்சுன்னா, இந்த ஏகம்பத்துக்கு இந்த அர்த்தம் சொல்லும் போது சர்வதர்மான் பரிச்சயத்துக்கு வேற அர்த்தம் சொல்லிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கணும். சர்வதர்மான் பரிச்சயத்தை சொன்ன அர்த்தம் இங்கே திரும்பி வரலாமா இருக்கலாம், அப்ப அதுக்கு ஆறு அர்த்தம் சொன்னா இதுக்கு ஆறு அர்த்தம் சொன்னாலும் இல்லையோ, அப்ப அதுக்கு அந்த அர்த்தம் வச்சுன்னா இதுக்கு வேற அர்த்தம் வச்சுக்கணும், இதுக்கு இந்த அர்த்தம் வச்சுன்னா அதுக்கு வேற அர்த்தம் வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுன்னா மனுசந்தானம் இந்த அர்த்தத்தை எல்லாம் மனசுல அனுசந்தானம் பண்ணி சரணாகதி பண்ணணும் அப்படின்னு, அதனால அப்படி அர்த்தத்தை நம்ம அனுசந்தான் பண்ணிக்கணும். வேதனை சேர் வேறங்கம் இதனில் வேண்டாம், வேறெல்லாம் நிற்கு நிலை நானே நிற்பன். அடுத்து ஆறாவது அர்த்தம், வேறெல்லாம் நிற்கு நிலை நானே நிற்பன் அப்படிங்கிறது. அதாவது பல்வேறு உபாயங்கள், இன்னும் எத்தனையோ உபாயங்கள் லோகத்தில் இருக்கோ, அந்த உபாயங்களுடைய ஸ்தானத்தில் நானே இருப்பேன், மாம் ஏகம். இதுதான் முத முதல்ல ஆரம்பத்தில் அடிய சொல்ல ஆரம்பிச்ச விஷயம். அதாவது சர்வதர்மான் பரித்தியஜ அப்படின்னு எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு அந்த சர்வபதம் இருக்கு, அகன்பா சர்வ பாபேபியான் பின்னாடியும் சர்வபதம் இருக்கு, அந்த சர்வத்துக்கும் இந்த சர்வத்துக்கும் சேர்த்து மொத்த சர்வத்துக்கும் ஒன்னே ஒன்று இந்திரவான் தான். சர்வ பாவம் போகிறதுக்கு இந்திரவான் கிட்ட பண்ணலாமா இல்லை இன்னும் நாலு பேர்கிட்ட பண்ணலாமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், இந்திரவான் கிட்டேயே பண்ணா போதும். வேறெல்லாம் நிற்கும் நிலை, இன்னும் என்ன என்னெல்லாம் பண்ணாமோ அந்தந்த உபாயங்களாக நானே இருக்கேன்,
நீ ஏதோ ஒரு பெரிய பாபம் பண்ணிட்ட, அந்த பாபத்துக்கு பிராயசித்தம் என்னமோ வேற யாரையோ பார்க்கணும், வேற என்னவோ பண்ணணும்னு சொல்ற அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னை சரணாகி கொண்டு போகும். எதுவும் 1008 சாஸ்திரத்துல 1008 இருக்கும், ஆனா அது எல்லா ஸ்தானத்திலையும் நான் இருப்பேன். சரணாகதிங்கிறதே சர்வஸ்தவத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும்போது எந்த எந்த உபாயம் பண்ண முடியாமல் யார் யார் இருக்கானோ அவனுக்கு அந்தந்த உபாயமா பகவானே இருக்கான், அதுதான் சரணாகதி. அதுதான் துவயார்த்த சரணாகதி. சசதஸ்ய அகமே வேதி துவயார்த்தஹ. சகல உபாயமாகவும் பெருமாள் இருக்கான், சகல பாபத்தை போக்குறவனும் பகவான் இருக்கான், அதனால வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பல்வேறு உபாயங்களால் சொல்லக்கூடிய பலன் அனைத்தையும் ஈஸ்வரன் ஒருவனே அளிப்பான் அப்படிங்கிறது இங்க தெரியுது. சுவாமி தேசம் ஒரு பாசனத்துல திருவேந்தபுரம் பாசனத்தை சொல்லும் போது வெப்பொன்னோடு 5 வெவ்வேனத்தையும் மருந்து 1 அற்புதமாக அமர்ந்தவை கேட்டு அருள் வேண்டி இருக்க பற்பில் அமர்ந்த செய்யால் படிகாட்டிய பண்புடை எம் விற்புருவ குறிக்கு ஓர் விளங்காமையல் பெற்றானவே அப்படிங்கிற. அதாவது இந்த இடத்துல வெற்புடனோடொன்றி 5 வெவ்வினத்தையும் மருந்து ஒன்று. திருவேந்தபுரத்துல ஒரு மலை ஒன்று இருக்கு, அந்த மலையை ஒட்டி ஒரு மருந்து ஒன்று இருக்கான், அது வெவ்வினத்தில் என்னென்ன பாபங்கள் உண்டோ எல்லா கொடிய பாபங்களையும் போக்கடிக்கக்கூடிய ஒரு மருந்து தேவநாதன் அப்படின்ற அந்த மருந்து. தேவநாத பெருமான், தெய்வநாயகன், அடியவர்க்கமையன், அசுதன் அப்படின்னு பெயர் அவனுக்கு. அந்த வெவ்வினத்தின் மருந்து 1 அப்படிங்கிறது. எல்லா பாவத்தையும் போகக்கூடிய மருந்து ஒரே மருந்து, ஒரே மருந்து சகல ரோக நிவாரணி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 5 இருக்கக்கூடிய இந்த ஒரு மருந்து இருக்கே சகல பாவத்தையும் போக்கடிச்சு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. இது அற்புதமாக அமைந்தவை கேட்டு அந்த மருந்து இத்தனை ஆச்சரியமாக இங்க வந்து இருந்தது. அற்புதமாகனா ஒரு மருந்து இத்தனையும் செய்யுமா அப்படின்னு ஒரு அற்புதம். அப்படிப்பட்ட ஒரு மருந்து நமக்கு கிடைச்சிருக்கேங்கிற ஒரு அற்புதம். எல்லாத்தையும் வச்சுக்கணும் மருந்து 1 அப்படின்னு சொல்றது ஒரே மருந்து. ஒண்ணுறாரு இன்ஜெக்ஷனும் போடுற, 4 மாத்திரையும் கொடுக்கற, இன்னும் என்னென்னமோ கொடுக்கற, இப்படி சரியாகனா வாங்குங்கிற சத்தான கொடுக்கற. எல்லாருக்கும் ஒன்னே கொடுக்கறாளா? எத்தனை பேர் ஆஸ்பத்திரி பார்க்க போறாங்க? எல்லாருக்கும் ஒன்னே கொடுக்கறாள் இல்லையே. ஆனா எம்பெருமான் ஒருத்தம் தான் சகல பாபங்களுக்கும், சகல ரோகங்களுக்கும் எம்பெருமான் ஒருத்தம் தான். அப்போ அப்படி மாம் ஏக்கம் ஒருவனையே, கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் முதலிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்ன செய்வது என்று சோகமுடன் இருப்பவனை பார்த்து, அதே மாதிரி சர்வதர்மான் பிரச்சனைங்கிறதையும் பண்ணணும். எல்லாத்தையும் விட்டுட்டேன் நான், இதான் ஒன்று பண்ணிருக்கலாமோ என்னமோ, அப்படியே அநியாயத்தையும் மொத்தத்தையும் விட்டுருவது. ஏப்பா ஏதோ பக்தியோகம் பண்ண முடியல விட்டுட்டேன்னு சொல்ல பார்த்தோம், ஏதோ கர்மயோகமாவது கொஞ்சம் பண்ணக்கூடாதோ, அதையா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாமா இல்லையா அப்படின்னா, சர்வதர்மான் பரித்தியஜ, எல்லா தர்மத்தையும் நன்னா விட்டுட்டேன். விட்டுட்டேன் ரொம்ப இப்படி அநியாயத்துக்கு எல்லாருக்கும் அநியாயத்துக்கு விடல, நியாயத்துக்கு தான் விட்டுட்டேன். ஏன்னா மாம் ஏகம் ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்காம, என்னென்ன தர்மத்தை நான் விட்டுட்டேனோ விட்டுட்ட மொத்தத்துக்கும் அவன் ஒருத்தன் இருக்கான். நான் விட்ட தர்மங்கள் எல்லாம், விட்ட உபாயங்கள் எல்லாத்துக்கும் பகவான் ஒருத்தன் இருக்கான். செஞ்ச பாப்பங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கிறதுக்கு அவன் ஒருத்தன் இருக்கான். அதனால இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வந்துடக்கூடாது நமக்கு. எல்லாத்துக்கும் அவன் ஒருத்தன் போருமா, எல்லா உபாயத்திலையும் அவன் ஒருத்தன் இருப்பானா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் அவன் ஒருத்தனே போரும் அப்படிங்கிறது தான் மாம் ஏகம் அப்படிங்கிறதுனால எம்பெருமான் செய்கிறார் அப்படின்னு இந்த சர்வசப்தத்தோட சேர்த்து பார்த்து கிடைக்கிற ஒரு அழகான விஷயம் அது. இது 6வது. வேதனை சேர் வேறங்கம் இதனில் வேண்டா, வேற எல்லாம் நிற்க நிலை நானே இருக்கும், வேற என்னென்ன எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில நானே இருப்பேன். தூதனுமாம் நாதனுமாம் என்னை பற்றி சோகந்தீர். இப்ப மாமங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற தூதனுமாம் நாதனுமாம் என்னை பற்றி, நான் நாதன், அதான் சுவாமி, நான் தான் தூதன். சுவாமி தேசிய நான் தான் தூதனா சோழ பேத்து சொல்றேன், நான் தான் சுவாமினா சுவாமி பேத்து சொல்றேன். அப்படி இருக்கக்கூடிய என்னை பற்றி சோகம் தீர் அப்படின்னு இந்த 6 அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய அழகான பாசுரத்தை பார்த்தோம். சுவாமி தேசியனுடைய வரை சர்வதன்மான் என்கிற கீழில் சர்வசப்தத்தையும், சர்வபாபேபியா என்கிற மேலில் சர்வசப்தத்தையும் பார்த்து
ஏகசப்தம் சர்வசப்தத்துக்கு பிரதிசம்பந்தியா நிற்கிறது. இங்க முன்னாடியே சர்வ பின்னாடியும் சர்வ இருக்கு, மொத்தத்துக்கு சேர்த்து நடுவில் ஏகன்னு உனக்கு அந்த சர்வத்துக்கு பதிலாக இந்த சர்வத்துக்கும் அந்த ஏகம் போரும் அப்படின்னா. அதனால சுருஷ்கரேன சோசேத்தியாக ஏனையான இஷ்ட ஏத்தனம் சச்சதச அகமே வேதி சரம ஸ்லோக சங்கரா அப்படின்னு அவன் பேசிட்டு வரை அப்படியே படிக்கிற மாதிரி. பல ஔஷதங்கள் தரவல்ல ஆரோக்கியத்தை எல்லாம் இந்த சித்த ஔஷதம் ஒண்ணுமே தரவற்று அமையாலே நீங்கள் ஔஷதாந்தரங்களுக்கு அலமராதே இந்த ஔஷதம் ஒன்றையுமே உபஜீவிக்காமையும் இது உனக்கு அந்த ஔஷதங்களாலே கழிக்கப்படும் வியாதிகள் எல்லாவற்றையும் கழிக்கும். உனக்கு பின்பு சர்வபோகங்களையும் புதிக்கலாம். நீ ஆரோக்கியத்தையும் போகங்களையும் இழக்கிறோம் என்று வெறுக்க வேண்டாம் என்று சொல்லுமா போரே இருக்கிறது இந்த சரம ஸ்லோகம் சொல்றா சொல்றா போல இருக்கான். இந்த சர்வ சர்வன் போட்டு நடுவில் இந்த ஏக அப்படி போட்டு கொல்லியோ பார்க்கும்போது இப்படி சொல்றதா அது எப்படின்னு கேட்டானா, எத்தனையோ மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சி வச்சு தர ஆரோக்கியத்தெல்லாம் தரத்துக்கு ஒரு மருந்து எல்லாத்துக்கும் மருந்தான் உடம்பெல்லாம் இறச்சி போயின்னு இருக்கு அதுக்கு ஒண்ணு பசியே எடுக்க மாட்டேங்கிறது அதுக்கு ஒண்ணு நீ என்னென்ன சொல்றானோ உடம்பெல்லாம் இறச்சி போயிருக்கு பசியே கை கால் முத்தெல்லாம் வலிக்கிறது அதுக்கு ஒரு தைலம் அப்படின்னு ஒண்ணு ஒன்னுக்கு ஒண்ணு ஒண்ணுன்னா இது மொத்தத்துக்கு சேர்த்து ஒரே மருந்து எழுதி கொடுத்துட்டேன். அவன் வயசு வலி இந்த தலைவலி இந்த முத்து வலி உடம்புல பசி இல்லாம இது என்னென்ன இருக்கோ மொத்தத்துக்கு சேர்த்து இந்த ஒரு மருந்து சித்த உத்தரம் மருந்து நீ ஒன்றும் உண்டாக்க வேண்டாம் ஏற்கனவே இருக்கு சித்தமா ரெடிமேடு ஒரு ஔஷதம் ஒண்ணு. அப்ப என்ன ஆச்சுன்னு நீ ஔஷதாந்தரங்களுக்கு அலமராது அப்ப வேற மருந்து தேடி போக வேண்டாம். ஏன் மருந்து கடைசி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் போனேன் அவர் இந்த மருந்து கொடுத்த எந்த டாக்டர்கிட்ட போனேன் அப்படின்னா இந்த வயர் எல்லாம் பாக்குற டாக்டர் கிட்ட போனேன் அவர் இந்த மருந்து கொடுத்த கால் வலிக்கிறது அப்படின்னா அதுக்கு கால் டாக்டர்கிட்ட போகும் காலுக்கு பாக்குறதுக்கு ஒரு தெரிஞ்ச டாக்டர் அப்படிதானே காலுக்கு பாக்கிறதுக்கும் ஒருத்தருக்க வயிறுக்கு பாக்கிறதுக்கும் ஒருத்தருக்க அது பாக்கிறதுக்கு ஒருத்தருக்க அவரோட தனித்தனியா மருந்து எல்லாம் எழுதிருவாங்க அது வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படி. இந்த வயிறுக்கு பாக்குற டாக்டர் அவர் மருந்துக்குள்ள அது காலை கியூர் பண்ணாது ஏன்னா அது டிபார்ட்மெண்ட் வயரோட சரி கால் மருந்துங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் காலோட சரி அப்படிதான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருந்தானா ஒருத்தர் வந்து பல டாக்டர்களை தேடி பல மருந்துகளை தேடி போகணும். இப்போ அதே மாதிரி பல விதத்துல கஷ்டப்படுறனி பல மருந்துகளை தேடி போக வேண்டாம். ஒரே மருந்து இருக்கு அது எந்த சித்தம் ஆயும் அதான் வெவ்வேறு மருந்து உண்டு அப்படிங்கிற சுவாமி. நீ ஔஷதாந்தரங்களுக்கு அலமராதே வேற ஔஷதங்களையும் தேடி அதுலாம் நீ அங்கங்களை எங்க போக வேண்டாம். இந்த ஔஷதம் ஒன்றையுமே இந்த ஒரு மருந்து போதும் வேற ஒண்ணு வேண்டாம். இது உனக்கு சர்வ வியாதிகள் அந்த ஔஷதங்களாலே கழிக்கப்படும் வியாதிகள் எல்லாவற்றையும் கழிக்கும். அந்த ஒரு 100 ஔஷதம் சாட்டா என்னென்ன வியாதி போகும் எல்லாத்தையும் இது ஒண்ணே போகும். உனக்கு பின்பு சர்வபோகங்களையும் புதிக்கலாம். அது மாத்திரம் இல்ல அந்தந்த ஔஷதத்தாலே கிடைக்கக்கூடிய பலன்லாம் கிடைக்கும். தீர வேண்டிய யாரு தீரும் மாத்திரம் இல்ல அதுல இருந்து கிடைக்க வேண்டிய பலன் ஒருத்தர் நல்லா புஷ்டி ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு லேசியம் சாத்தா வச்சுக்கோங்க உடம்பு ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கு அதாவது ரொம்ப இடைச்சு போயிட்டு இருக்கு அவனுக்கு வியாதி என்ன ஒண்ணு கிடையாது நினைக்கிறேன் புஷ்டி ஆகும் அதுக்காக ஒரு மருந்து. அப்புறம் வியாதி இருந்தா வியாதிக்காக ஒரு மருந்து வியாதியெல்லாம் தீர்ந்து போச்சு ஒரு மருந்து அடித்து புஷ்டி ஆகணுங்கிறதுக்காக வேற மருந்து அதெல்லாம் கிடையாது. இந்த மருந்து அதையும் கொடுக்கும் வியாதியும் போக்கி புஷ்டியும் கொடுக்கும். சர்வதன்மான் பரிசுனா அந்த தர்மஸ்தானத்துலயும் இருக்கும் சர்வ பாப்ப எப்படியா மோட்ச விஷயம்னா அந்த வியாதியும் பாப்பத்தையும் போகும். அப்ப என்ன ஆச்சுன்னு நீ ஆரோக்கியத்தையும் போகங்களையும் ஆரோக்கியமும் கொடுக்கும் போகங்களையும் கிடைக்க எல்லாத்தையும் மொத்தமும் கொடுக்கும். விதைக்கிறோம் என்று வெறுக்க வேண்டாம் இதெல்லாம் விட்டு இருப்போமே நினைச்சுட்டு இருக்க வேண்டாமா எல்லாத்துக்கும் இது ஒண்ணு போரும்பா ஏதோ இது ஒண்ணு போனா இது இது கொடுத்தது ஒன்னும் போகத்துக்கு என்ன பண்றதுன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் என்று சொல்லும் ஆப்போகிற சொல்லுகிறது இந்த தர்ம ஸ்லோகம் அப்படின்னு சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிற. அதனால இப்படியாக மொத்தத்துக்கு சேர்த்து எந்திரமான் ஒருவனே உபாயம் அப்படிங்கிறது இந்த மாமேக்கம் சரணம் ராஜா அப்படிங்கிறச்சு இந்த ஏகசப்தத்தினாலே தெரியுது. சில இன்னும் எத்தனையோ சந்தேகங்கள்லாம் வரும் சந்தேகங்கள் எல்லாம் சுவாமி தேசியம் வந்து பல இடத்துல அவளை செய்திருக்க. இதில் பிரபத்தி உபாய விரோதி கழிக்கும் கட்டளை கீதா பாஷ்யத்தில் யோஜனையிலே அருளி செய்தார். பிராப்தி விரோதி கழிக்கும் கட்டளை கத்தியத்திலே அருளி செய்தார். இரண்டு இடத்திலும் ஒன்றை அனாதரித்து ஒன்றை அருளை செய்தபடி என்று இரண்டு இடமும் சர்வாபிமதமான சாதகமான உபாயத்தின்
பிரபாவத்துக்கு உதாரண பரம் அப்படிங்கிறார். அதாவது இந்த கீதா பாஷ்யத்தில் சொல்லச்ச சுவாமி பெருமானார் இந்த சரணாகதியிற்குள் இது உபாய விரோதியெல்லாம் போக்குறதுக்கு நம்ம நல்ல உபாயம் பக்தி யோகங்கிற உபாயத்தை தடை கட்டும் அப்படின்னா கத்தியத்தில் சொல்லும்போது பிராப்தி விரோதியெல்லாம் பக்தி பெருமானார் சேர்த்து விடும் அப்படின்னார். இங்க அப்படி சொன்னார், அங்க அப்படி சொன்னார், ரெண்டுத்துக்கு விரோதம் நினைச்சுக்க வேண்டாம், ரெண்டையும் எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டையுமே செய்யும், ஒன்னை விட்டுட்டு இன்னொன்னு சொல்லல, ஒன்னை சேர்த்துக்கணுங்கிறதுக்காக ஒன்று சொல்லிருக்கேன். கீதா வாசியத்தில் சொன்னதை விட்டுட்டு கத்தியத்தில் வேற சொன்னா நினைக்க வேண்டாம், கீதா வாசியத்தில் சொன்னதோட இதையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார். அதுதான் சர்வாபிமத சாதனம், அதுதான் இந்த ஸ்லோகத்திலேயே அதுதான் நன்னாக தெரியுது. இதுல எத்தனையோ சில சந்தேகங்கள்லாம் வரும், அதெல்லாம் வந்து சுவாமி தேசியம் சமாதானம் சொல்லியிருக்காரு. அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றேன். உதாரணம் என்ன கேட்டானா, ஸ்ரீமத் ராமாயணத்துல எம்பெருமான் ஸ்ரீராமன் வந்து சமுத்திரராஜனை குறிச்சு சரணாகிதி பண்ணார் அப்படின்னு இருக்கு. தடசாகர வேளாயாம் கர்ப்பான் ஆஸ்தீரிய ராகவ அஞ்சலிம் பிராங்முக கிருத்வம் பிரதிசிஷ்ய மகோததேஹ பாஹும் புஜக போகாபம் உபதாய அரிசூதனஹம். சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போகணும், எம்பெருமான் போறது மாத்திரம் இல்ல, குரங்கு வேலை ஐச்சின் போனோம். அப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தான். விபீஷணர் சொன்னார், சமுத்திர ராஜாவை சரணாகிதி பண்ணலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு சமுத்திர ராஜாவை சரணாகிதி பண்ணார். அப்போ பெருமாள் செய்த ஒரு காரியம் ஒண்ணு ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு. சமுத்திர கரையில தர்ப்பங்களை போட்டு தர்ப்பசயன பெருமாளாக சயனத்துல இருந்தார் பெருமாள். தர்பான் ஆஸ்தீரிய ராகவஹ திருப்புல்லணை பெருமாள் இருக்கார், புல்லையே அணையாக கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள், அதான் தர்ப்பசயன பெருமாள். அஞ்சலி பிராங்குவா அஞ்சலி பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டாராம் பெருமாள். சமுத்திரராஜன் வந்து இடம் கொடுக்கற வரைக்கும் நான் படுத்துக்கிறேன், வானரங்கள் போறதுக்கு இடம் கொடுக்கணும், அது வரைக்கும் நான் பிராயோக வேஷம் மாதிரியாக நான் உபவாசத்தோடு கூட நான் இந்த இடத்துல பிரதிவேச விரதம் அப்படின்னு பெயர் இருக்கு, வடக்கிருத்தல் மாதிரி. இது ஒரு விரதம் வந்து யாரை குறிச்சு, அவர் குறிச்சு, சமுத்திரராஜனை குறிச்சு இந்த விரதம். இதுக்கு இறங்கி அவன் வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த விரதத்தை இருக்க அப்படின்னு ராமாயணத்தில் இருக்கு. சமுத்திரராஜன் பகவான் சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு விபீஷன் சொன்னான், பெருமானும் ஏற்றுட்டார். சரணாகிதி பண்ணச்சு கூட இதை பண்ற, அப்ப சரணாகதிக்கு இது அங்கம் அப்படின்னு தெரியுது. இப்ப ராமாயணத்தில் இதை பார்த்தா இது அங்கமா தெரியறது அப்படின்னா இது அங்கம் இல்லை அப்படின்னு. இது அங்கம்னா அதோட இதை பண்ணபடினாலே நாமளும் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம், இது கிடையாது. இதெல்லாம் இருந்தா கூட இந்த உபாயத்துக்கு வேற ஒரு அங்கம் தேவையில்லை அப்படின்னால என்று பெருமாள் சமுத்திரத்தை பற்ற சரணாகிதி பண்ண இடத்திலும் சொன்ன பிரகாரங்களும் எல்லாம் பிரபத்திக்கு அங்கம் அல்ல அப்படின்னா பிரபத்திக்கு அங்கம் இல்லை. இதுல என்ன கேட்டா, லோகத்துக்காக அது ஒண்ணு பண்ணிருக்கார் பெருமாள். இவ்விரண்டிடமும் சபரிகர பிரதிசயனாதி பிரதானமாகையாலே அங்கு அந்த நியமங்கள் சொல்ல பிராப்தம் அப்படின்னு அங்க அந்த பிராயோபவேசத்தை முக்கியமா சொல்றார். அங்கங்களோடு கூட, அதாவது பிராயோபேசம் பண்ணச்சு அதுக்கான அங்கங்களோட பெருமாள் பண்ண, அப்ப அந்த பிராயோபவேசத்துக்கான அங்கம் அதெல்லாம் இந்த பிரபத்திக்கான அங்கம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது, பிராயோபவேசத்துக்கான அங்கம் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். ஆக சபரிகரமான பிராய உண்மையில பார்த்தனா அதுவும் வந்து, அதாவது ஒரு உதாரணம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், சரணாகிதி பண்ணும்போது ஆச்சாரிய நிஷ்டையில சரணாகிதி பண்ணும்போது சிஷ்யன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சில பேர் என்ன சொல்றா, சரணாகிதி பண்ற வரைக்கும் கீழ் வந்து சேவிச்சென்று அப்படிங்கிறான். சரணாகிதி ஒரு காமனே 20 நிமிஷம் ஆரம்பிச்சுக்கோங்க, அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழ் வந்து சேவிச்சுருக்கான், சேவிச்சுட்டே இருக்கான். சரணாகிதி பண்ற வரைக்கும் சேவிச்சுன்னா அது வரைக்கும் சேவிச்சுருப்பான். அப்போ அது அந்த சேவிச்சுருக்கிறதுங்கிறது சரணாகிதிக்கு அங்கமா, ஒரு 100 வாட்டி சேவிக்கலாம் வச்சுக்கோம், ஆனா 100 வாட்டி சேவிச்சு சரணாகிதிக்கு அங்கமானா அது கிடையாது, அங்கம் கிடையாது. பின்ன என்ன அப்படின்னு கேட்டான்னா, அது வெறுமை இருக்க முடியாமல் ஏதோ ஒன்று பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக பண்றது அவ்வளவுதான். அரண்மை சரணத்தையும் வெளியிட்டு கிடக்காங்கிற, எனக்கு வேற சரணம் இல்லை, பகவான் தான் சரணம் அப்படிங்கறத வெளியில காமிக்கிறதுக்காக அந்த சிந்தையும் வெளியிடும்படியாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரியான சில காரியங்கள்லாம் சில பேர் பண்ணுவார். இப்போ ஒரு பட்சம் என்ன கேட்டா, சமுத்திரராஜன் கிட்ட பகவான் சரணாகிதியே பண்ணல, இதுதான் பண்ணார், சபரிகரமான பிராயோபேசம் தான் பண்ணார்
அது வந்து ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் என்ன கேட்டா, சரணாகிதி பண்ண பின்ன இதெல்லாம் அந்த நமஸ்காரம் மாதிரி சரணாகதிக்கு அங்கமா பண்ணல. பின்ன என்ன கேட்டா, நான் சரணாகிதி பண்றேன் அப்படிங்கறத ஜனங்களுக்கு காமிக்கணும். சமுத்திரராஜன் கிட்ட நான் சரணாகிதி பண்றேன் அப்படிங்கறத ஜனங்களுக்கு காமிக்கணும். அதை காமிக்கும்படியாக ஒரு சின்னதா ஒரு வரம் ஒண்ணு இருக்க, அப்படி சரணாகதிக்கு அங்கமாவும் பண்ணல. அது வெறும் ஜனங்களுக்கு காமிக்கிறதுக்காக இன்னொரு பண்ணு சமுதாயத்துக்கு நான் சரணாகதி பண்றேன். சரணாகதிங்கிறது மனசுனால பண்றது தானே, அது வெளியில யாருக்கும் தெரியாது. அது வெளியில தெரியணும் பெருமாள் திருவுள்ளப்பட்டார். ஏன்னா சமுத்திரராஜ சரணாகதியில நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, நிறையா சமுத்திரராஜ சரணாகதி பலம் கொடுக்கல. இது பெருமாள் சரணாகதி பண்ண உடனே சமுத்திரம் வந்து வழியை உடணும் இல்லையோ, ஆனா உடல. அது உடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, அவனுக்கு கிருபை இல்லாதபடினால. எதுவுமே பகவான் பெரியவர், கிருபாவான் கிட்டதான் சரணாகதி பண்ணணும். அவனுக்கு வந்து அந்த கிருபைங்கிறது இல்லாதபடினால வாலிக்கு கிருபை இல்லை, அவன் சுக்ரீவ் சரணாகதியை நிராகரணம் பண்ணிட்டான். சமுத்திரராஜன் என்ன நினைச்சான் அப்படின்னா, ஆமா இவர் பெரியவர், இவருக்கு தெரியாத வழி என்ன, நாம என்ன அவர் என்ன பண்றாரோ பண்ணிக்கிட்டோ அவரை வழி பாத்துக்கட்டும் அப்படின்னு தான் நினைச்சான். அப்புறம் பெருமாள் சமுத்திரத்தை வர்த்தடிக்கிறேன்னு ஆரம்பிக்கும் போதுதான் அவன் தூக்கும். சமுத்திரராஜன் பயந்து போய் நேரம் வந்தான் நில். அதனால இந்த மாதிரி சமுத்திரராஜன் சரணாகதி படிக்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தெரியப்படுத்தணும். எப்பவுமே பெரியவாழ்கிட்ட சின்னவா சரணாகதி பண்ணணும். சமுத்திரராஜன் வந்து தன்னை சின்னவன் நினைச்சுட்டான், அவங்க கிட்ட போய் இவர் சரணாகதி பண்ணிருக்கான், அவன் புரிஞ்சு விட்டான் பெருமாள் என்ன வழி பண்றாரோ பண்ணிக்கட்டும் அப்படிங்கிட்ட அவன் பேசாம இருந்துட்டான். நம்ம கிட்ட போறது அவர் சரணாகதி பண்றதாவது அப்படின்னு. இப்ப சரணாகதி அப்படிங்கிறது கிருபாவானாகவும் பெரியவானாகவும் இருக்கிறவாழ்கிட்ட சின்னவா பண்ணணும் அப்படிங்கறதான். கிருபா இல்லாத இடத்துல சரணாகதி பண்ணா பலிக்காதுங்கிறதான் வாழைக்கிட்ட சுக்ரீவன் பண்ண சரணாகதி பலிக்கல. அதே மாதிரி பெரியவன் இல்லாதவன் கிட்ட தன்ன காட்ட சின்னவன் கிட்ட போய் சரணாகதி பண்ணக்கூடாதுங்கிறது இந்த சமுத்திரராஜா கிட்ட சரணாகதி அப்படிங்கிறது பண்ணி பலன் கொடுக்கல அப்படிங்கிறது உதாரணமாக பெருமாள் எடுத்து காமிக்க போற. அதனால இந்த சமுத்திரராஜன் சரணாகதியில சில விஷயங்கள்லாம் காமிக்கிற மாதிரி அது அப்படி ஒரு சரணாகதி ஒன்று பெருமாள் பண்ணி தான் சரணாகதி பண்ணேங்கிறது லோகத்துக்கு தெரியணுமோ இல்லையோ, அதுக்கு கேள்வி வந்து நமஸ்காரமோ இல்லை அஞ்சலியோ இல்லை பிரதட்சணமோ இப்படி எல்லாம் சில பேர் வந்து பண்றாப்பா. சில பேர் என்ன பண்ணுவா, சரணாகதி பண்ண நாள் அப்படின்னு ஒரு நாளை ஞாபகம் வச்சிருந்து அந்த நாளை வருஷா வருஷம் கொண்டாடுவாங்க. அத அன்னைக்கு பெருமாளுக்கு ஏதாவது விசேஷமாக பண்ண வேண்டியது, எந்த பெருமாளுக்கு நாம் சரணாகதி பண்ணிட்டோமோ அந்த பெருமாளுக்கு விசேஷமா ஏதாவது திருமஞ்ச நாளிகள் இதெல்லாம் பண்றதுன்னு நிறைய பேர் வச்சுட்டு இருக்கா. ஆனா இது கூட சரணாகதிக்கு அங்கம் இல்லை. பின்ன என்ன கேட்டானா, அந்த சரணாகதி பண்ணுவோங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதை நம்ம பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி ஜனங்களுக்கு அதை பிரகாசப்படுத்தணுங்கிறதுக்காக சமுத்திரராஜா அதை பண்ணதே தவிர அது வேற ஒன்றும் கிடையாது. அதனால இதையெல்லாம் சேர்ந்து சரணாகதிக்கு இது அங்கமோ அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சுவாமி தேசியம் வந்து இந்த இடத்துல சாதிக்கிறார். அதனால எந்த அங்கமும் கிடையாது, வேற எந்த உபாயமும் கிடையாது, நாமளும் உபாயம் கிடையாது, சரணாகதியும் உபாயம் கிடையாது, பகவானே தான் உபாயம். அந்த பகவான் உபாயம் ஆக்கணும் தான் இந்த சரணாகதி அப்படிங்கிறது அப்படிங்கிறத இங்க வந்து மாம் ஏக்கம் அப்படிங்கிற ஏகங்களை செஞ்சதுனால சுவாமி தேசியன் அருள் செய்கிறார். இந்த இடத்துல சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை பார்க்கும்போது, பிராப்தியஸ்தீவ பிராபகத்வம் ஸ்வப்ராதான்ய நிவாரணம் பிரபத்தேர்யாஜ மாத்திரத்வம் அன்யோபாயீரன்வய ததங்கைரப்ய சம்பந்த சர்வசாத்தியேஷ்வபின்னதா யுத்தமர்த்தா ஷட ஆச்சாரியை ஏகசப்தஸ்ய தரிசிதாகனு சுருக்கம் சொல்றார். நம்ம மாதிரி மீட்டிங் போகாம பிராப்தினானே எம்பெருமானே பிராபகனாகிறான், அதனால ஏக்கம். அதை சரணாகதியை அனுஷ்டானம் பண்ற ஜீவன் கூட இதுல உபாயமாகாது, எம்பெருமான் ஒருவனே உபாயமாகிறான், அதனால ஏக்கம். இவன் பண்ற பிரபத்திங்கிறது கூட வியாஜன் தான் உபாயம் இல்லை, பகவான் ஒருவன் தான் உபாயம், அதனால ஏக்கம். இதுக்கு வேற ஒரு உபாயம் எதுவுமே தேவையில்லை, பகவானே உபாயம் அப்படிங்கிறதுனால வேற உபாயம் தேவையில்லாத அப்படின்னால ஏக்கம். இதுக்கு வேற அங்கங்கள் எதுவும் தேவையில்லை, பகவான் மாத்திரமே தான் அப்படிங்கிறதுக்காக ஏக்கம். எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் போக்கடிக்கக்கூடியதுக்கு வேற எதுவும் தேவையில்லை, இது ஒன்றே போகும் அப்படிங்கிறதுனால ஏக்கம். இப்படி ஆறு அர்த்தங்கள், ஆறு அர்த்தங்களையும் வந்து ஆச்சாரியை தெரிச்சுதான் ஆச்சாரியெல்லாம் சொல்லிக் கொடுத்தா சொல்லி கொடுத்ததை வந்து நான் அப்படியே சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். இப்படி ஏக சப்தத்துக்கு ரொம்ப ஆச்சரியமான ரீதியிலே, அதனாலதான் விசக்ஷணான்னு பதம் போட்டிருக்கேன். இங்க இங்க திருநாமத்தில் சொல்லும் போது அந்த ஏக சப்தத்துக்கு சடஸ்தோக்தி விசக்ஷணம், ஆறு அர்த்தம் சொல்லும் திறமை படைத்தவன் தான். இந்த ஆறு அர்த்தத்தை நமக்கு புரிய முடியும் சொல்லணுமோ இல்லையோ,
அதுக்கே ஒரு தனி சாமர்த்தியம் வேணும். ஏன்னா இது ஒன்று ஒன்றுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கு. ஆனால் சுவாமி தேசியம் வந்து அது ஆச்சரியமாக விளக்கி அது சம்ஸ்கிருத்தில் எழுதி அது தமிழில் எழுதி அதுக்கு விளக்கங்களும் சுவாமி தேசியம் நல்லா கொடுத்துருக்காரு. அதனால் ஏகசப்த ஷடர்த்தோர்த்தி தட்சணா ஒன்றுக்கு ஆறு அர்த்தம் சொல்கிறதே பெரிய ஆச்சரியம். அதுக்கே ஒரு சாமர்த்தியம் இருக்கு. பொதுவாகவே ஒன்றுக்கு ஆறு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு பதத்துக்கு ஆறு அர்த்தம் சொல்லணும்னா அதுக்கே ஒரு சாமர்த்தியம் வேணும். இங்கே ஒரு பதம்னா என்ன பதம்னா ஏகபதம், ஏகாங்கிற பதம் அதான் ஒரு பதம், ஏகானா ஒன்றுன்னு அர்த்தம். அந்த ஏகாயத்துக்கு ஆறு அர்த்தம் சொல்லிருக்கார் அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிறார். இங்கே ஏகாங்கிற ஒரே பதத்துக்கு ஏகாங்கிற ஏகபதத்துக்கு ஏக அர்த்தம் சொல்கிறார் அப்படின்னு ஆறு அர்த்தம் சொல்லியிருக்கார். தெரியவாக சொன்ன அர்த்தத்தில் அதை நமக்கு புரியும்படியாக ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் காண்பிச்சு அழகாக சொல்லும்படி, அதே ரீதியில் சரணாகிதியினுடைய தத்துவங்களையெல்லாம் நமக்கு புரியும்படியாக சொல்லும்படியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சாமர்த்தியத்தை அவசியம் நம்ம கொண்டாடணும். சர்வதமான் படி தெஜங்கிறதுக்கும் சரி மாம் ஏக்கம் அப்படிங்கிறதுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஆசையாச்சு. சுவாமி தேசியன் வந்து அகிலேத்தியாதி பாஷ்யத்த தசார்த்தான விதத்மேங்கிறார். சிபாஷ்யத்தில் சொல்லச்ச சிபாஷ்யத்தினுடைய வியாக்கியானத்தில் அகிலான்னு சிபாஷ்யத்தில் முதல் ஸ்லோகம் இருக்கு. அகிலான்னு ஆரம்பிச்சு அதுக்கு நான் பத்து அர்த்தம் சொல்லேன்னு ஆரம்பிக்கிறேன், முதல்ல பத்து அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு பத்து அர்த்தம் சொல்ல முடியும் வரால சொல்லேன்னு ஆரம்பிக்கிறேன். சுபாஷித்தன் இவ்வளவு கிரந்தம் இருக்கு சுவாமி தேசியன் பண்ண ஸ்லோகங்கள் அதெல்லாம் சின்ன சின்ன ஸ்லோகம் எல்லாம் இல்லை. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் குறைஞ்சபட்சம் பத்து அர்த்தம் இருக்கும், பத்து அர்த்தங்கிறது குறைஞ்சபட்சம், மினிமம் பத்து அர்த்தம், இன்னும் மேலே மேலே பல அர்த்தங்கள்லாம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்தம் இது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு வைசக்ஷன்யம், அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் சுவாமி தேசியன் உண்டு. ஏதோ ஒண்ணுமே இல்லாம மாம் ஏக்கம் அப்படின்னா பகவான் ஒருத்தரே உபாயம், ஆனால் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் சரணாகதி கூட பண்ணக்கூடாது வேணா மாம் ஏக்கம் சொல்லிட்டபடினால அப்படின்னு ஆறு அர்த்தமும் இல்லாம ஏழாவது ஒரு அர்த்தத்தை தானே கல்பிச்சுண்டு பகவான் ஏகம் சொல்லிட்டபடினாலும் ஒண்ணுமே உபாயம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் தெரிவா போன வழியில ஆச்சாரியால் உபதிஷ்ட ரீதியிலே மாமேக்கம் சரணம் வருதான் பின்னாடி சரணம் வருதான்னு கொள்ளும் அது சரணம் அடையுது அது சொன்ன ரீதியிலும் இப்படி வந்து ஆறு அர்த்தத்தை சுவாமி தேசியம் சாதிச்சனால விசக்ஷணா இந்த ஆறு அர்த்தத்தை சொல்ல வல்லவா. ஏன்னா பிரபத்தியும் உபாயம் இல்லைன்னு சொல்லணும், ஆனா பிரபத்தி பண்ணணும்னு சொல்லணும், இதுதான் அழகா சொல்றோம். பிரபத்தி உபாயம் இல்லை, வியாதி மாத்திரம்தான், வியாதத்தை பண்ணணும், ஆனா நிர்வியாஜமா ரட்சிக்க மாட்டான் பகவான், லட்சாபேட்சம் பிரதிச்சது ரொம்ப அழகாக சாதித்து வல்லவர் அப்படின்னு இதுக்கு தாத்பரியம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.